எல்லாரும் நின்ற வண்ணமாக லூக்கா 14வது அதிகாரம் 15 24 வசனங்கள் வரை எல்லாரும் முறுமுணப்பட்டு தெளிவாய் வாசிக்கலாம். லூக்கா 14:15-24 வசனங்கள் வரை. அவரோடே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகளருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். ஹலெலூயா. எல்லாரும் அமரலாம். ஹலெலூயா. என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களை பிரசங்கம் முடித்த பிறகு முன்பாக வாருங்கள், அர்ப்பணியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு நேரமும் சூழ்நிலையும் இங்கே இல்லாமல் போகலாம். நீங்கள் எவராயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிற வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய விஷயம் என்பது தனிப்பட்ட விஷயம். கூட்டத்தை பார்த்து செய்ய வேண்டாம். பாடல் பாடுவதனாலும் பாட வேண்டாம். கர்த்தர் இன்று நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தை குறிப்பிட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை. எந்த சூழ்நிலையில் எத்தனை வருஷ காலம் தேவனை அறிந்த ஒரு வாழ்க்கையில் நாம் இருந்தாலும், அர்ப்பணிப்பு என்று வரும்பொழுது எதை வேண்டுமானாலும் சில நேரம் கொடுத்து விடலாம். எதை கொடுக்க முடியாது என்றால் நம்முடைய சுயத்தை, நம்முடைய வழிகளை, நமக்கென்று வைத்திருக்கிற விருப்பங்களை, நம்முடைய பாதைகளை கொடுப்பது கடினம். வழக்கம் போல் ஒரு காணிக்கை போட்டுவிட்டு ஒரு செய்தியையும் கேட்டுவிட்டு ஆமீன் சொல்லிவிட்டு போகிறதுக்காக வந்ததாக நான் உங்களை இன்று பார்க்கவில்லை. எத்தனையோ வாரங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த ஓமையிலிருந்து சொல்ல வருகிறதான முக்கிய குறிப்பு என்பது அழைப்புக்கு ஆம் என்று சொல்வது. இந்த செய்தி எல்லாருக்கும் பொருந்தாது, ஆனால் கேட்கிறவர்கள் காது திறந்திருக்கும் என்றால் ஆம் என்று சொல்லுகிற அந்த சிலரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த கூட்டத்தில் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் நம்முடைய சுய முடிவு. யாரையும் தேவன் ஒரு நாளும் பலவந்தப்படுத்துவது இல்லவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அழைக்கப்பட்டதான ஒரு மேலான சிறப்பான பாதைக்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றால் தேவன் இடைப்படுகிறார். தேவன் இடைப்படவில்லை என்றால் தடைகள் இல்லாத வாழ்க்கை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேருக்கு புரிந்தது? நீங்களும் நானும் ஓடும் வரை ஓடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் தடுத்து நிறுத்துகிறார் அவருடைய திசைக்கு திரும்பும்படி, அவருடைய சித்தத்திற்கு ஆம் சொல்லும்படி, அவருடைய வார்த்தைக்கு உண்மையிலேயே விட்டு கொடுக்கும்படியாய் தேவன் தடைகளை உண்டாக்குகிறார். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் தடை இல்லாமல் நான் வாழ்வதை விட தேவனுக்கென்று தடைப்படுத்தப்பட்டு
அவரால் ஆட்கொள்ளப்படுவது மேலானது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நான் தடையில்லாத சுதந்திரமான என் வழிகளும் என் விருப்பங்களும் என் யோசனைகளும் நிலை நிற்கிற, என்னுடைய திட்டங்கள் நிறைவேறுகிற, என் சாதனைகளை அரங்கேற்றுகிற ஒரு பாதை எனக்கு வேண்டும் என்று நீங்கள் நினைத்து இயேசுவை பின்பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றார். இந்த செய்தி உங்களுக்கு பொருந்தாது, ஆனால் தேவன் உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்புகிறார் என்றார். எப்படியாகிலும் அந்த அழைப்பிற்கு ஆம் சொல்லுகிற அந்த மகளை மகனை அவருக்கென்று அவர் எடுப்பது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்தின் ருசியையும் தருகிறார். ருசி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. தேவ பிள்ளையே, ஆண்டவரை பின்பற்றுவது ருசியற்ற வாழ்க்கை என்று சிலர் நினைக்கலாம். காரணம், தேவ ராஜ்யத்தின் ருசி என்பதே தேவனால் கொடுக்கப்படுவது. உலகத்திலே ஏராளமான ருசிகள் உண்டு. பிசாசானவனால் கொடுக்கப்படுகிற ருசிகள், மாம்சம், உலகம், பிசாசு நிறைந்த இந்த சூழ்நிலைகளில் வாழ்கிற ஒரு தேவ பிள்ளை, தேவனுடைய திட்டத்திலும் நோக்கத்திலும் அழைப்பிலும் வருகிறதான ருசியை அறிந்து கொண்டால் மட்டுமே ஆம் சொல்ல முடியும். நீங்கள் வலுக்கட்டாயமாக பலவந்தமாக ஒன்றை செய்து தேவன் ஒன்றை சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இன்றை மனப்பூர்வமாக அர்ப்பணிக்கிற அந்த ருசியை மதிக்கிற ஒரு மனுஷனை, மனுஷியை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் ஒருவேளை இந்த பலிபீடத்திற்கு கடந்து வந்து முழங்கால் படியிட்டு அட வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் தேவன் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்கள் வாழ்க்கையை தரைமட்டமாக சமர்ப்பிக்க முடியும் என்றால் அந்த வாழ்க்கையை தான் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்ல செய்தி என்றோ பராக்கிரம நிறைந்த ஒரு செய்தி என்றோ நீங்கள் எதிர்பார்த்து வந்திருந்தாலும், செய்தியின் வல்லமையை பராக்கிரமமே அவருடைய திட்டத்தில் தான் இருக்கிறது. கர்த்தர் இந்த இடத்திலே ஒரு செய்தி சொல்வதற்கு முன்பாக மூன்று வித காரியங்களை ஒரு விருந்தின் நேரத்தில் பேசினார். நாம் விருந்துக்கு செல்லும் பொழுது ஒரு காலம் தேவராஜ்யத்தின் காரியங்களை பேசிக் கொள்வது கடினமாகி கொண்டிருக்கிறது இந்த காலகட்டங்களில். நான் சொல்வது கிறிஸ்தவ வாழ்க்கை. விருந்துக்கு சென்றாலே நடக்கிற காரியங்கள் தேவனை பற்றி இருப்பதில்லை, தேவனுக்குரியதாகவும் இருப்பதில்லை. உலகங்கள், உலக வழக்கங்கள், உலக மக்களுடைய காரியங்கள், தாற்பயங்கள் விருந்தின் நேரத்தில் எப்படி இருக்கும் என்றால் இப்படித்தான் இருக்கும். தங்களுடைய சுய வழிகளில் உட்கார்ந்திருப்பார்கள், சுய யோசனைகளை பேசுவார்கள், உலக வழக்கத்தில் இருப்பார்கள். மேன்மையான ராஜ்யத்தின் பேச்செல்லாம் அங்கே செயல்படுவதில்லை. ஆனால் இயேசு ஒரு இடத்தில் விருந்தில் இருப்பார் என்றால் ராஜ்யம் அங்கே செயல்படும். இயேசு சாப்பிட சென்றவர் மாத்திரம் அல்ல, வித்தியாசமான ருசியையும் அறிமுகப்படுத்தினவர். ஆமென். உலகத்தில் இருக்கிறவர்கள் சாப்பாடு கொடுத்தாலும், அந்த சாப்பாட்டுக்கு அவர்கள் ருசியை வைத்திருந்தாலும், இந்த உலக மக்கள் அறியாத ஒரு ருசி, அவருடைய ராஜ்யத்தில் இருந்து வருகிற அந்த ருசி இயேசுவால் மாத்திரமே அறிமுகப்படுத்தப்படுகிறது. வேறொருவரும் அதை செய்ய முடியாது. இந்த விருந்து நடந்த இடம் ஒரு பரிசேயனுடைய வீடு. ஆனால் பரிசேயரில் தலைவனாய் இருந்த ஒருவனுடைய வீடு. அப்படி என்றால் எவ்வளவு பெரிய வீடு என்று யோசியுங்கள். ஒரு தலைவனுடைய வீடு, செல்வாக்கு நிறைந்தவனின் வீடு, சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்தில் இருந்தவருடைய வீடு. இயேசு போஜனம் பண்ணும்படி போயிருந்தார். அதுதான் இந்த அதிகாரத்தின் ஆரம்பம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் மூன்று காரியங்களை இந்த இடத்தில் செய்தார். நான் வந்திருக்கிற இடம் மூன்றாவது இடம். ஒரு நீர்க்கோவை மனுஷனை சுஸ்தமாக்கி பந்தியிலே கனமுள்ள இடத்தை தெரிந்து கொள்ள கூடாது என்று சொல்லிக் கொடுத்து பின்பாக ஒரு ஓமையை பேசினார். அதே விருந்து வீட்டிலே.
என்னை பார்த்து கொண்டிருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜன பானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று அவரோட கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் சொன்னான். என்னை பார்த்து கொண்டே இருங்கள், என்னை பார்த்து கொண்டே இருங்கள். பரிசேயனுடைய தலைவனுடைய வீட்டிலே இருக்கிற அந்த பந்தி தான் பாக்கியம் என்று அநேகர் அந்த சமுதாயத்தில் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பரிசேயருக்கே தலைவனாய் இருந்தவருடைய வீடு, பரிசேயர்களே பெரியவர்கள், படித்தவர்கள், வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், சமுதாயத்தில் தனியான அந்தஸ்து பெற்றவர்கள், இவர்களுக்கே தலைவர் ஒருவர் இருப்பார் என்றால் அவருடைய வீட்டிற்கு செல்வதே பாக்கியம் என்று நினைத்தவர்கள் உண்டு. அதுவும் விருந்தில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் சாதாரணமானவர்கள் அழைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். இயேசுவுக்கு இருந்த பிரபலமான ஒரு கேள்விப்பட்டாலே அவரோ அவரை காண வேண்டும் என்று நினைத்த கூட்டங்களே அதிகரித்திருந்த காலகட்டங்களிலே இந்த பரிசேயனுடைய தலைவன் ஏன் அழைத்தான் என்பதற்கு முகாந்திரமே போஜனம் பண்ணும்படி. ஆனால் தேவன் பேச தொடங்கினார். என்னை பாருங்கள், அவர் பேசினதை கேட்டு அந்த பந்தி இருந்தவர்களில் ஒருவன் பிரமித்து போனான். அவன் சொன்னான், இவைகளை கேட்ட பொழுது அவன் சொன்னான், எவைகளை? இயேசு சொன்னவைகளை கேட்ட பொழுது அவன் சொன்னான், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனபானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். அவனுக்கு வெளிச்சம் கிடைத்தது. எப்படிப்பட்ட வெளிச்சம் என்றால் ஆண்டவர் இயேசு என்ற அந்த வெளிச்சம் கிடைக்கவில்லை என்றாலும் இயேசு பேசின பொழுதே வெளிச்சம் வந்தது. ஐயோ, இப்படிப்பட்ட கோட்பாடுகளை தாற்பரியத்தை பேசுகிற ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவன் போஜனம் பண்ண முடியும் என்றால் அவன் பாக்கியவான். என்னை பாருங்கள், அநேகர் இங்கு இருக்கிற இடத்திலே தனிப்பட்ட நிலைமையிலே உங்களிடத்தில் ஒருவர் கேட்பார் என்றால் நீங்களும் இதைத்தான் சொல்வீர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். எத்தனை பேருக்கு உண்மை என்று புரிகிறது? சந்தோஷமா இருக்கிறேன், நானும் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏமே, விஷயம் இப்போதான் வருகிறது. எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது, எல்லாரும் சந்தோஷமாய் கேட்கிறோம், எனக்கும் அது அமைந்தால் பாக்கியம் என்றும் சொல்லுகிறோம். ஆனால் இயேசு இதற்கு பிறகு ஒரு வார்த்தையை சொன்னார், ஓமையை சொன்னார். ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். அநேகரை, என்னை பாருங்கள், அநேகரை அழைப்பித்தான். இவன் அழைப்பித்ததை விட மேலான ஒரு அழைப்பு. ஒரு சொசைட்டில பெரிய ஆள் வீட்டுக்கு போய் சாப்பிடுகிற ஒரு ஆளுக்கு அதுவே பாக்கியம் என்று தோன்றும் என்றால் இயேசு பேசினதை கேட்ட ஒரு மனுஷன் சொல்லியே சொல்லிவிட்டான், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு ருசியை மாற்றி கொண்டிருந்தார், சாப்பாட்டின் ருசியை மாற்றி கொண்டிருந்தார். அநேகர் விருந்தின் வேளையிலே ராஜ்யத்தின் ருசியை விட உலகத்தின் ருசிகளை பேசிக் கொண்டிருப்போம். உண்மைதானே? எத்தனை பேர் வீட்டிலே விருந்திலே ஆண்டவரை பற்றி பேசி இருக்கிறது, ஆண்டவருக்குரிய காரியங்களை பேசுகிறோம். விருந்துக்கு அழைக்கிறார்கள், பேசுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களின் பேச்சா என்று கூட சந்தேகம் வரும்படியான பேச்சுகள் நடக்கும். ஏனென்றால் ருசி வேறு. தேவ பிள்ளையை நான் சாப்பிடுவது சாப்பாடே ஆனாலும் என் வாயின் வார்த்தை ராஜ்யத்தின் போஜனத்தை பற்றி வருகிறது என்றால் அதுதான் மெய்யான சாப்பாடு. இது சரீரத்தின் சாப்பாடு மாத்திரமே. ஆனால் இயேசு பேசின பொழுது மெய்யான போஜனத்தையே பேசினவர். காரணம் அதுவே நிலைத்திருக்கும். விருந்துகள் வரும் போகும், ஆனால் விருப்பமானவர் நம்முடைய வாழ்க்கையில் தங்கி இருப்பார் என்றார் நித்திய விருந்துக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். உங்களுக்கு ஆசை இருக்கிறதா என்று தெரியாதனால் ஆண்டவர் விருப்பங்களை மாற்றுகிறார். என்னை பார்த்து கொண்டே இருங்கள், இயேசு பேசினால் விருப்பங்கள் மாற்றப்படுகிறது, ருசி மாற்றப்படுகிறது. அதைத்தான் இங்கே இருந்து நான் பேசுகிறேன், இந்த அடிப்படையில் பேசுகிறேன். வெறும் விருப்பம் என்று பேசாமல் ருசி என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? தேவ பிள்ளை, ஒரு மனுஷன் எவ்வளவு செல்வாக்கு நிறைந்தவன், பணம் படைத்தவன், படித்தவன், சமுதாயத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தை உடையவன், உங்களை அழைப்பித்து விருந்து கொடுத்தாலும் கிடைக்காத ருசி இயேசு பேசினால் கிடைக்கும். இது சாப்பாட்டை விட மேலானது.
ஒரு மனுஷன் விருந்தை ஆயத்தப்படுத்தின பொழுது சாதாரணமாக ஆயத்தப்படுத்தவில்லை. என்ன ஒரு தைரியம் இருந்தால் அநேகரை இந்த விருந்துக்கு அழைப்பித்திருப்பான். ஏதோ ஒரு சாம்பாரும் தயிர் பச்சடியும் புதினா சட்னி வச்சு கூப்பிடவில்லை. அவன் விருந்துக்கு உரிய தன்மை அவனுக்கு தெரியும். அதை பங்கெடுத்து போஜனம் பண்ணும்படியான அமைப்பும் அவனுக்கு தெரியும். கவனிங்கள், விருந்தை மாத்திரம் அவன் தீர்மானிக்கவில்லை, விருந்தின் அமைப்பையும் தீர்மானித்தான். There's a system involved in taking part of the feast. There's a system involved. என்னுடைய சிஸ்டத்துல இருந்து கொண்டு அந்த சிஸ்டத்துக்குள்ள போக கூட முடியாது. என்ன ருசி வேறு. நான் வைக்கிற பிரியாணிக்கு நான் கூப்பிடுகிற நபர்கள் என் பிரியாணியை பேசிவிட்டு உலகத்திலும் இருந்து விட்டு போய்விடலாம். மேக்சிமம் டைஜஷன் வரலாம், இல்லனா இன்டைஜஷன் ஆகலாம். சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக இருந்தும் இருக்கலாம், நிம்மதி போயும் இருக்கலாம். உலகத்தின் ருசி அவ்வளவுதாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் எல்லாருக்காதுக்கும் போகாது. நீங்க நினைக்காதீங்க பிரியாணியை பத்தி சிஸ்டர் பேசிட்டு இருக்காங்கன்னு. ஒரு விருந்து வீட்டில் இயேசு பேசினார் ஐயா. அம்மா கேட்ட மனுஷன் சத்தமாய் சொல்லிவிட்டான், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். யாருன்னு கூட அந்த மனுஷன் பேர் எழுதல. ஆனா ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பார். ஏன்னா பரிசெய்தி தலைவர் வீட்டிலே இன்னொரு தலைவர் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது சாதாரணமானவர்கள் கூட இருந்திருக்க மாட்டார்கள். இயேசு ஒரு ரிலிஜியஸ் லீடரா தெரிந்தார். அந்த இடத்துல லீடர்ஸ் கூட்டத்தில் லீடர்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த ருசியை அவர் ஒரு நாளும் அறிந்ததில்லை. பரிசெய்ந்த வீட்டின் பதார்த்தங்கள் தான் தெரியும், ஆனா யதார்த்தங்கள் தெரியாது. ஐயோ, நிறைய பேருக்கு பதார்த்தங்கள் தான் தெரியும் விருந்தில். கண்ணை திறந்தாலே அதுதான் தெரியும், யதார்த்தங்கள் தெரியாது. கூப்பிட்ட ஆள் யாருன்னு தெரியாது, எதற்கு கூப்பிட்டார்கள்னு தெரியாது, ஏன் கூப்பிட்டார்கள் என்றும் தெரியாது, எதற்கு வழங்குகிறார்கள் என்றும் தெரியாது. கடைசியில் வழுக்கி விடுவார்கள். There's a proverb. There's a way to enter into someone's heart and it's through their stomach. நன்றாய் சொன்னார். சில பேருக்கு ஸ்டமக் நிறைஞ்சாதான் ஹார்ட் நிறையும். ஒப்பீனியன்ஸ் வில் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த மெனு. உறவுகளே மாற்றப்படும் இலைக்காக. தேவ ஜனமே, இயேசு ஒரு வீட்டின் விருந்திற்கு போனார் என்றாலும் அவர் பேசின பொழுது ஒரு மனுஷன் சொல்லியே விட்டான். சாதாரணமானவன் அல்ல, பெயர் எழுதப்படாதவன், ஆனால் பரலோக ராஜ்யத்திலே போஜனம் பண்ணுகிறதே பாக்கியம் என்று சொன்னானே, அந்த ருசியை வெளிச்சத்தை கொடுக்கவே இயேசு வந்தார். நான் தொலைக்காட்சியை பேசி பார்த்தே பேசட்டும், ஏனென்றால் இது சத்தியம். நீங்களும் நானும் சில காரியங்களை செய்யும் பொழுது அந்தரங்கங்கள் வெளியாக்கப்படுகிற இடமாய் இருப்பது இயேசு அந்த இடத்தில் இருந்தால் மட்டுமே. என்னுடைய
எழுதி வைப்பார்கள். எப்பொழுதுமே போஜனம் பண்ணுகிற இடத்திலே அதிகமாக இந்த காரியங்கள் அங்கே இருக்கும். பேனரில் வீட்டில் எல்லாம் வாட்ஸ் இஸ் அ சைலண்ட் லிசனர் டு ஆர் கான்வர்சேஷன். அதுக்கு முன்னாடி ஒரு வரி வரும். He is a silent listener to our conversation. நம்முடைய சம்பாஷணைகளை அமைதியாய் கேட்கிற ஒருவர் அங்கே இருக்கிறாராம், சாப்பிட்ற இடத்துல. ஏன்னா சத்தம் போட்டுட்டா நம்ம சத்தம் அடங்கிடும். அதனால அவர் அங்க போட மாட்டா, இங்க போடுவா. இந்த செய்தி எல்லாம் என்னுடைய மனதிலிருந்து வருகிறது என்று நினையாதிருங்கள். ஏனென்றால் நான் 1.5 மணி நேரம் தூங்கிவிட்டு வந்திருக்கிறேன், என்ன நடக்கும் என்றே தெரியாமல். என்ன பேச போகிறேன் என்று எப்பொழுதும் போலவே தெரியாமல் வந்தேன். உண்மை அதுதான். சபையை நேசிக்கிற பிரதான மேய்ப்பன் இங்கே இருக்கும் பொழுது ஆடாக எனக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. போஷிக்கிறவர் சரியாய் போஷிப்பா. மனுஷ மூளையிலிருந்து வருவதற்குத்தான் கவலைப்பட வேண்டும். எங்க நிறைய வாழ்க்கையிலே நிறைய சூழ்நிலையிலே அந்த வீட்டுக்கு போனா அங்க சாப்பிட்டா இந்த கூட்டத்தில் இருந்தா பாக்கியம் நினைக்கிற சாதாரண உலக வழக்கத்திலே யதார்த்தம் என்று வரும்பொழுது யார் பேச முடியும்? உங்களுடைய கண்களை பதார்த்தங்களை தாண்டி தேவன் இன்று யதார்த்தங்களான அவருடைய சத்தியத்திற்கு நேராக திருப்புகிறார். தேவ பிள்ளையே, உங்களுக்கு தேவ ராஜ்யத்தின் ருசி என்றால் என்ன என்று தெரியுமா? தேவராஜ்யத்தின் ருசி நமக்கு வருகிற ஒரு சத்தியம் அல்ல இது. முதலாவது நான் சொல்லுகிறேன், இது சவால். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது அவனுக்கு விருந்துக்குரிய முகாந்திரமும் தெரியும், அமைப்பும் இருந்தது, அழைக்கப்பட்ட நபர்களும் அவனுக்கு தெரியும். ஏனென்றால் அவனுடைய மனதிலே அந்த நபர்களுக்கு வேண்டிய விருந்தைத்தான் அவன் ஆயத்தம் பண்ணி இருந்தான். வேறு ஒருவருக்கு அல்ல, என்னை கவனியுங்கள், வேறு ஒருவருக்கு அல்ல, அழைக்கப்பட்டவளுக்கு என்றுதான் விருந்து தயாரிக்கப்பட்டது. இன்விடேஷன். And if you are invited to some wedding or some function, you are counted actually for that feast. And the virundukendru neengal kanakkedukapatta nabar. Enak aachariyam enna endral oru veettile oru invitation kudutha indha kaala kattangal ungalkkum enakkum nandragave theriyum. 10 peravadhu minimum povom. அதுல இன்விடேஷன் இல்லாம போறவங்களும் இருப்பாங்க. யார் கேட்டாலும் இரு தரப்பிலும் பேசிக்கொண்டு சாப்பாட்டை முடித்து விட்டு வருவார்கள். ஆனால் ஆண்டவர் ராஜ்யத்தின் அழைப்பு அப்படி அல்ல. ஒரு ஆளுக்கு இன்விடேஷன் கொடுத்தா குடும்பமே புறப்படுற கதை இங்க இல்ல. அப்படி நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க சபையில, தெரியாம கால் வச்சுட்டேன். இன்னைக்கு பார்த்து கூட்டிட்டு போனீங்களே, யார் புதிதாய் வந்தார்களோ தெரியவில்லை. 10 பேர்ல 11 இல்லை இங்க. அது கல்யாணத்துல வேணா நடக்கும், நம்ம ஊர் கல்யாணங்கள்ல. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நடக்காது. ஆபிராமை கூப்பிட்டா லோத்து எதற்கு? ஒன்ன கூப்பிட்ட நீ வா. எள்ளு காயுதுனா எலி புழுக்க எதுக்குன்னு கேட்பாங்க. கலர் ஒன்னா இருந்து சைஸ் ஒன்னா இருந்தா ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு புரிந்தது? ஆமா ஆமா, நொந்து சொல்லிட்டாங்க. ஆபிராமே, நான் உன்னை அழைக்கிறேன், பெயர் எழுதியாத ஊரறியாத ஒரு புது தேசத்திற்கு நீ போவாய் என்று நான் உன்னை நம்புகிறேன். நீ என்னை நேசிக்கிறவன், நான் சொன்னால் செய்வாய், ஆம் என்பாய், புரியாது என்றாலும் போகிறேன் என்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஐயா, இது தனிப்பட்ட உறவு பேச்சு, கூட்டத்தில் ஒரு ஆளை ஏன் இருக்கணும்? மாமா போறாங்கன்னு மச்சாம் போகாம இருங்க.
அது இல்ல தேவராஜ்யம். ஹலோ, நீங்க நினைக்கலாம் அவங்க போனாங்க நான் போனேன், என்ன அழைத்தார்கள் போனேன், என் சபை என்று நான் சொல்வதற்கு காரணம் எங்கள் குடும்பம் அங்கே இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்கவே கர்த்தர் வந்தார். தெரியுமா உங்களுக்கு, குடும்பத்தில் பிரிவினை முதல்ல வரும். இயேசுவை பின்பற்றனா, ஏன்னா ருசியில வித்தியாசம் வரும். கூட்டமா ருசிக்கிறோம்னா பிரியாணியை ருசிக்கலாம், ராஜ்யத்தின் போஜனத்தை ருசிக்க முடியாது. ஆண்டவரா பிரித்தாளுடைய ஆமே. ருசியில சண்டை வந்தா ஒன்னா சாப்பிட முடியாதுங்க. அதனாலதான் வீட்டுல 10 வகையான சமையல். ஏன்னா எனக்கு இது பிடிக்கும், உனக்கு அது பிடிக்காது, அது உனக்கு பிடிக்கும், எனக்கு ஆகாது. சில பேருக்கு அரைச்சாதான் உள்ள இறங்கும். இங்க இருக்கிற தெருநாயே பிடிக்கலன்னு துப்புது. ருசி உண்மையா சொல்றேன், வாயில ஊட்டி விடுற துப்பி காட்டுது. ஏ முன்னாடி நான் பிள்ளையதான் வளர்க்கல இன்னும், என்னை பாருங்கள். தேவன் பேசும் பொழுது ருசி மாறுகிறது. போஜனத்தின் போக்கே மாறுகிறது. மற்றவங்களாம் வாய்க்குள்ள போட்டு எங்க போகும் நமக்கு தெரியும், ஆனா ஆண்டவர் காதுக்குள்ள போட்டார்னா இருதயத்துல போய் என்ன ஆகுன்னு அவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அதனால நீ தீட்டு ஆகாது, துஷ்டத்தனம் கள்ளத்தனம் என்பதெல்லாம் ஐயா அம்மா பாத்திரத்தின் வெளிப்பிரகாரத்தை கழுவதில் வருவது அல்ல, பாத்திரத்தின் உள்புறத்தை கழுவுவதே பிரதானமானது. கலாச்சாரம் கத்தர் இல்லை என்றால் அபச்சாரம். அவ்வளவு உண்மை. ஐயா நன்றாய் பாத்திரத்தை சுத்திகரிக்கிற ஜனங்கள் இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று அங்கேயும் பேசினவர் இயேசுதான். நீ தீட்டு என்று எதை சொல்லுகிறாய்? சாப்பிடுகிற பதார்த்தங்களில் தீட்டு இல்லை, சாப்பிடுகிற இருதயத்தில் தீட்டு இருக்கிறது. கேட்டதா உங்களுக்கு? பதார்த்தங்களை பிரிக்காதிருங்கள், யதார்த்தங்களை பேச வேண்டும். நாம் இதை சாப்பிட்டால் தீட்டு, அதை சாப்பிட்டால் தீட்டல்ல, இது பரிசுத்தமான ஆகாரம், இதுல பன்றி கறி சாப்பிடலாமா கூடாதா என்பதே பெரிய டிஸ்கஷன். பன்றி சுபா மாறட்டும் கேளுக்கணும் நம்மளாம். ஓ மை காட், இதெல்லாம் ஆகாது சொன்னா சில பேர். ஐ பன்றி கறியே பேசுங்க சிஸ்டர். இந்த டிஸ்கஷன்லாம் வேண்டாங்க. நீங்க எதையும் சாப்பிடுங்க, உயிரோடு இருந்தா போதும். ஆமென். ஏன்னா வாடணும் ஆண்டவருக்காக, ஓடணும் கர்த்தருக்காக. என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு, பலிபீடத்தின் அடைப்பு கிடைக்காதனால் இருக்கிற இடத்திலே பலிபீடத்தின் செயல்பாடுகள் நடக்கிறது. நீங்கள் அர்ப்பணிக்க முடியும் என்றால் உங்கள் விருப்பம், இல்லை என்றால் இன்னொரு செய்தி என்று சொல்லிவிட்டு போய்விடுங்கள், அதுவும் உங்கள் விருப்பம். இயேசு விருந்து சாலையில் இருந்தார், வீட்டில் இருந்தார் என்றால் விஷயங்கள் மாறுபடும். தேவப்பிள்ளையை நீங்க ஒரு வீட்டின் விருந்திற்கு செல்லும் பொழுது நான் சவாலாய் சொல்லுகிறேன், உங்கள் நிமித்தம் ருசி மாற்றப்பட வேண்டும். உங்களுக்காக ருசி வைக்கப்படக்கூடாது. சிலருக்கு காது திறந்திருக்காது. ஐயா வன்கண், வன்கண்ணன், நிறைய பேர் கண்ணன் தான் பேர் வைக்கிறாங்க. வன்கண்ணன் யார் தெரியுமா? பொல்லாத கண்ணன். கண்ணனாலே நல்ல கண்ணு, அதனால்தான் கண்ணன் பேரு. ஆனா வன்கண்ணன் பைபிள் ஒரு ஆளுக்கு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொல்லாத கண். இவர்கள் நல்ல விருந்தை ஆயத்தம் பண்ணுவார்களாம். எதற்கு தெரியுமா?
சாப்பிடுகிற ஆளை வலையில் சிக்க வைப்பதற்கு. அதனால் கர்த்தர் சொன்னார், நீ சாப்பிடும் பொழுதே அவன் தொண்டையிலே கத்தியை, ஐயோ விருந்தை வைத்தவன் தொண்டையில் அல்ல, சாப்பிட உட்கார்ந்தோமே நம்முடைய தொண்டையில். நாம் எப்படிப்பட்ட ஆள், சரியாய் விருந்து வைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு தொண்டையில கத்திய வைப்போம். விருந்துக்கு போற கூட்டமே சாப்பாட்டுக்காகவே போகிறார்கள், போய்விட்டு வரும்பொழுது அதர் பற்றியே பேசுவார்கள். நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல கல்யாணம், இதற்கே பயந்து பயந்து தாலிக்கு செலவிடுகிறார்களோ இல்லையே சாப்பாட்டிற்கு செலவிடுகிறார்கள். அந்த தாலிக்கு அறுசுவை உணவு வேண்டுமே, அதை கொடுத்தால் தான் ஆசீர்வாதம். அதனாலே சொல்லுவார்கள், வரவங்கெல்லாம் வாழ்த்திட்டு போகும்படி சாப்பாடு கொடுங்க. பழுப்பு சாவே நான்வெஜ் இல்லாம சாப்பாடு போட்டேன். எங்க கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நான்வெஜ்ஜே இல்லை, நொந்துட்டாங்க சில பேர். எனக்கு அவர்கள் செல்லும் பொழுதே தெரிந்தது, போயும் போய் இந்த கல்யாணத்துக்கு வந்தேனே. யாருக்கு அக்கறை, எங்களால் அவ்வளவுதான் முடிந்தது. இந்த விரலுக்கு தக்க வீக்கம் வேணும், இல்லைன்னா என்ன வரும், நகை சுத்தி தான் வரும். நான் கடன்பட்டு கல்யாணம் பண்ணீங்க, யார் பண்ண சொன்னா, யார் பண்ண சொன்னார்கள், எப்பாடு பட்டாகிலும் கடன் வாங்கி கல்யாணம் ஏன் காட்டிக்கணும், எவ்வளவு சூப்பர் கல்யாணம் பண்றோன்னு. அந்த ஒரு நாள் கூத்துக்குன்னு வாங்களே, இது கர்த்தர் முன்னாடி கூத்து அல்ல. இருந்தாலும் என் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவ, கம்பீரமாய் நடத்துகிறவ, ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா திருமண நாளை விட முக்கியம் திருமண வாழ்க்கை. ஹல்லேலூயா. வருகிறது இப்படி எல்லாம் நாங்க தாங்க பேச முடியும், ஏன்னா நடத்தி காட்டி இருக்கிறோம் விஷயங்களை. எவ்வளவு பெரிய ரிஸ்க் இல்ல, பயங்கர ரிஸ்க், லைஃபே ரிஸ்க் தான். அதுதான் ராஜ்யம், ஒண்ணு இங்க வரணும் இல்ல அங்கே ஓடிடணும். எட்டி கூட பார்க்க டைம் இல்லை, ஏன்னா எங்க ருசியெல்லாம் வேற மாதிரி. ருசி அட்ஜஸ்ட் ஆகிறவங்க தான் எட்டியாவது பார்க்கலாம், ருசி பிடிக்குன்றவங்க தான் கூட இருக்கலாம். இந்த அட்ஜஸ்ட் ஆகாதவங்க கிட்ட வர முடியாது. அதுதான் உங்க லைஃப்னா, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறவாதீர்கள். சிலர் ஒட்ட மாட்டார்கள் ராஜ்யத்துக்குள்ளேயே. சிலருக்கு உங்களுடைய பிரசன்ஸே ஆகாது. ருசி எங்க பிளேவர்ல பேச மாட்டேங்கிறாங்க. நாங்களும் அப்படிப்பட்ட ஆட்கள் ஒன்னா சேர்ந்தோம்னா அப்படி ஒன்னா பேசுற சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்டவங்க விருந்துக்கு வந்தாதான் ஓஹோன்னு இருக்கும். அதனால அந்த கூட்டத்தை மட்டும்தான் நாங்க சூஸ் பண்ணி கூப்பிடுவோம். உலகம் தெரியாம இயேசுவை கூப்பிட்டுட்டாங்க, இப்பதான் எனக்கு புரியுது. சரி வருவாரே, ஒரு லீடர் ஆச்சே, சொசைட்டியை கலங்கி கொண்டிருக்கிறதே, இயேசு என்றாலே திரும்பி பார்க்க வைக்கிறதே, கூப்பிட்டால் நமக்கு ஒரு பெருமையாக்கும், அந்தஸ்து இன்னும் உயரத்தானே போகும், அழைத்து பார்ப்போம் என்று தெரியாமல் அழைத்து விட்டார்கள். வந்தாரே மனிதன் சும்மா இருப்பாரா, சாப்பிட்டு விட்டு போவாரா, போக மாட்டார். எங்க சாப்பிட்ட வீட்டிலே பேசினா எப்படி இருக்கும், எவனோ எங்கேயோ உட்காந்துட்டு போறான், உனக்கு என்னையா அப்படின்ற பேச்செல்லாம் பேசினார். எத்தனை பேருக்கு புரியுது, படிச்சு பாருங்க புரியும். யாரோ வராங்க, எங்கேயோ உட்காடுறாங்க, எதையோ சாப்பிட்றாங்க, நீர் வந்தி சாப்பிட்டு சென்று விடும், இதுல உமக்கு என்ன தேவையில்லாத பேச்சு. சில பேர் போஜனம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவரை பற்றி பேசும் பொழுது சிலருக்கு நெருடலா இருக்கும், என்ன இவர்கள் சாப்பிட வந்த இடத்தில் இயேசுவை பேசுகிறார்கள், ராஜ்யத்தை பேசுகிறார்கள், அழைக்கப்பட்ட வாழ்க்கையின் பிரித்தெடுப்பை பேசுகிறார்கள். நம்முடைய சப்ஜெக்டுக்கு ஒத்து போகலேன்னு நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஒத்து போகாது. ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட நபர் நீங்கள், அழைப்பின் நிமித்தம் அழுகையின் பாதையில் பள்ளத்தாக்கில் இருப்பீர்கள் என்றால்
கர்த்தர் உங்களை நினைவாய் இருக்கிறபடியினாலே, பிரித்தெடுத்தபடியினாலே, எந்த பங்கமும் வராதபடி பத்திரமாய் உங்களை காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இந்த அழுகையின் பாதையே ஆனாலும் களிப்பான நீரூற்றாய் வரும். சத்தியத்தை பின்பற்றுகிற நீதிமானுக்கே மாறும். மழையும் குளங்களை நிரப்பும், மழையும் நிரப்பும். ஐயா, நீங்கள் நிரப்பப்படுவதே வாழ்க்கை என்று நினைப்பீர்கள் என்றால் மழையும் நிரப்பும், மழையும் நிரப்பும். ஏன் தெரியுமா? தண்ணி தான் வேணும் பள்ளத்தாக்குக்கு என்றால் மழை நிரப்பும். ஆனா மழையே இல்லாத வறண்ட பள்ளத்தாக்கிலே உங்க கண்களில் அழுகை மட்டும்தான் வந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நீரூற்றாக்கி கொண்டிருக்கிறாரே, இதுதான் ஆண்டவரால் நடக்கும். என்னை நிரப்புவது எது என்பதை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். எந்த ருசி உங்களை ஆளுகை செய்கிறது என்பதை ஆராய்ந்து கொள்ளுங்கள். எந்த உறவின் இலக்கணங்கள் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது அழைப்பின் அனுபவம், பிரித்தெடுப்பின் செய்தி. எல்லாருக்கும் இல்லை, இது எல்லாருக்கும் இல்லை. ஏன் தெரியுமா? இன்னும் நான் முதலாம் வசனத்தில் தான் இருக்கிறேன். ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். சப்போர்ட் த ஃபர்ஸ்ட் இன்விடேஷன். நான் சொன்னது போல விருந்துக்குரிய நபர்களை ஏற்கனவே தீர்மானித்து அந்த மனுஷன் அழைப்பித்தான். அழைப்பித்த பிறகு யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படியே விருந்து வேளையில், அப்படி என்றால் விருந்து ஆயத்தமாக்கப்பட்ட பின்பும் அழைப்பித்தான். என்னை பாருங்கள், என்னை பாருங்க. இன்விடேஷன் வாங்கும்பொழுது எல்லாம் சந்தோஷமா வாங்கி கொண்டார்கள். சாப்பாட்டுக்கு வரணுமா? வருகிறோம். சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்கன்னு சொல்லி திரும்பவும் அழைப்பித்தார்கள். ஏன் தெரியுமா? யூத முறைமையின்படி விருந்து ரெடியான உடனே அழைப்பார்கள். இரண்டாவது முறையா விருந்து ஆயத்த என்னை பாருங்கள். 18-20 வரை மூன்று சாக்கு போக்குகள் என்று சொல்லுகிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். பார்க்க முடியும் என்ன சாக்கு என்றால் அங்கே போக்கு. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். இந்த போக்கு என்ன போக்குன்னா வயிற்று போக்கு அல்ல, இது போஜனத்தின் வேலை ஆயிற்றே. நாம் அதை இணைக்காமல் இருக்கவே முடியாது. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்றைக்காவது போஜனத்திற்கு அழைப்பிக்கும் பொழுது வயிற்று போக்கு என்று யாராவது ஓடி இருக்கிறார்களா? சாப்பிட்டு வேணால் ஓடுவார்கள், சாப்பிடுவதற்கு முன்பாக ஓடவே மாட்டார்கள். ஏனென்றால் சாப்பாடு ஓடிவிடும். நம்முடைய வாழ்க்கையிலே ருசியை மாற்றுகிற இயேசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவன் என்று ஒருவன் சொல்வதற்காக அவர் அங்கே வரவில்லை. ஏனென்றால் அதை உலகம் சொல்லும், அழைப்பித்தவன் சொல்லுவான், பரிசேயனின் தலைவனே சொல்லுவான். அதற்கு இயேசு தேவையில்லை. இயேசு பேசினார் என்றால் ஒருவன் சொல்ல வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று. இதுதான் ருசியின் வித்தியாசம். இந்த அழைப்பு வந்த பிறகும், ஆயத்தம் ஆன பிறகும் திரும்ப அழைப்பித்த பொழுது போக்கு சொல்ல தொடங்கினார்கள். என்ன போக்கு? ஒருவன் சொல்லுகிறான், நான் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும். நல்ல தமிழ் வார்த்தை. நான் அகத்தியமாய், அது என்ன வார்த்தை என்று என்னை கேட்காதிருங்கள். ஆங்கிலத்திலே படித்தால் சொல்ல வந்த விஷயமே நான் போய் பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றால் என்ன? பாருங்க, நான் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் சொல்ல மாட்டேன், செய்தியே தீர்க்க தரிசனமா இருக்கிறபடினாலே என்னை பாருங்கள். நீங்க 100 முறை இந்த 101வது முறை மொய் எழுதுற மாதிரி எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் இழப்பும் நஷ்டமும் ஆண்டவருக்கு இல்லை, கேட்கிற நமக்கு தான். நீங்க நினைக்காதீங்க மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு சண்டேவும் மீட்டிங்கும் வந்து போகிறதுனால ஆண்டவர் மன்னித்து மன்னித்து என்னை வாழ்த்தி வளர்த்து கொண்டிருக்கிறார் என்று. ஆண்டவர் மன்னிப்பார், ஆனால் நேரத்தை நாம் இழக்கிறோம்.
நாம் தான் எடுக்கிறோம். சாக்கு போக்கு சொன்னவங்க மன்னிப்பு கேட்டாங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஐயா மன்னிச்சிருங்க, வர முடியாதுங்க. எங்க நீங்க திருமணத்துக்கு போகாம சாக்கு சொல்லுங்க, உங்களை இன்வைட் பண்ண ஒரு விருந்துக்கு போக முடியலையா சாக்கு சொல்லுங்க, என்ன மன்னிச்சிடுங்கன்னு கூட சொல்லுங்க, அது பரவாயில்லை. மன்னிப்பு கொடுத்து விட்டு எதிர்பார்க்கிற காரியம் மன்னிப்பையே கேட்டுக்கொண்டிருக்க அல்ல. மன்னிப்பு 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 எப்பொழுதும் மன்னிப்பு கேட்கிறோம், ஆனால் செய்ய சொல்லி கத்தர் அழைத்த காரியத்திற்கு விருப்பமே இல்லை. ஏனென்றால் ருசி மாறவில்லை. நீங்க நினைக்காதீங்க மன்னிப்பு கேட்கறனால எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னு. என்ன பாருங்க, நிறைய பேர் மன்னிப்பு இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனால் மார்க்கம் மாறவில்லை. வழிய மாற்ற இஷ்டம் இல்லை மன்னிப்பானா. எப்ப சண்டை வந்தாலும் சாரி சாரி, மன்னிச்சிருங்க ஏசப்பா, தப்பண்ணிட்டேன். எங்க என்னைக்கு மாற்ற போகிறோம் வழிகளை, ருசிகளை எப்ப மாற்ற போகிறோம்? கத்தர் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்ம மன்னிப்பு அல்ல. நான் மன்னிப்பு கேட்கறது கேட்டதினால எல்லாம் சரியாவது இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள் நீங்க மன்னிப்பு? நான் மன்னிப்பு கேட்டுட்டு வயல பார்க்க போயிட்டு இருந்தா கர்த்தருடைய வழியை எப்ப பார்ப்பது? வயல் முக்கியமா? முக்கியம். ஆண்டவருக்கு அடுத்து, ஆண்டவருக்கு மேல இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? உங்க வியாபாரம் முக்கியம், வேலை முக்கியம், பிள்ளைகள் முக்கியம், குடும்பம் முக்கியம், ஆனா கர்த்தருக்கு அடுத்துதான் எல்லாம். என கொடுத்தவர் கர்த்தர், கத்தருக்கு மேல வைக்க கூடாது. சில பேர் நல்லா தூங்குவீங்க, பரவாயில்ல, கேட்காமல் இருந்தாலே பாக்கியம் நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா கேட்டாதான் அர்ப்பணிக்கணும். அவர்கள் கேட்காமலேயே இருக்கிறார்கள் பாவம். நாம் அவர்களை எழுப்ப வேண்டாம், தூங்கட்டும். நீங்க நினைக்கிறீங்களா வீட்டில் வராத தூக்கமா இங்க வருதுன்னு? வருங்க. அவன் அங்க தூங்க வைக்கிறானா இல்லையோ, இங்க தூங்க வைப்பான். ஏனா ருசி மாறக்கூடாது. இயேசு இருக்கிற இடத்துல ருசி மாறும், போஜனத்தின் யதார்த்தங்கள் மாறும், போஜனத்தின் வழிகளும் மாறும். இந்த வாய் வழியாய் சாப்பிட்டு வாழ்கிற வாழ்க்கையை மாற்றிவிட்டு காது வழியாய் இருதயத்துக்குள் நுழைத்து எதையாகிலும் செய்து விடுவார். அது இயேசுவின் வழி. இன்றைக்கு இந்த வழியில் வந்தவர்கள் பாருங்கள், வந்திருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லுவேன். சரியா, வந்திருக்க வேண்டியவர்கள். வயலை பார்க்க போகிறேன், என்ன பாருங்க, என்ன பாருங்க, வயலை பார்க்க போகிறேன் என்று சொன்னானே இந்த மனுஷன். எப்ப பார்த்திருக்கணும் வயலை? வாங்கிறதுக்கு முன்னாடி, பின்னாடி இல்லை. சிலருடைய வாழ்க்கையில முன்னாடி செய்ய வேண்டியதை முன்னாடி செய்யாம பின்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல டைம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், லைஃபே வேஸ்ட் சில பேருக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டியதை பின்னாடி செஞ்சாங்க. யார் பொண்ணு, யார் பையன் அப்படின்னு எப்ப விசாரிக்கணுங்க? கல்யாணத்துக்கு நான் கண்டேன் கொண்டேன், அவளும் கண்டால் கொன்றாள், இதுதானே நடக்குது. எதுக்கு இவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில? இந்த இயேசுவோட மார்க்கத்துல வந்தா கண்ணு தெரியும்ன்றனா. ஐயா நீ இன்விடேஷன் வாங்கினாலும் சாப்பாடு ரெடியா இருக்கு, நான் அங்க வர வேண்டியதானே? நான் வயலை கொண்டே அப்படின்னா ஏற்கனவே வாங்கிட்டாரு. வாங்கின வேலை ஏன் போய் பாக்குறேன்? வாங்கின பிறகா பார்ப்பாங்க? இவர் சொல்றாரு, நான் வாங்கின வயலை போய் பார்க்கணும். என்னை பாருங்கள், ஆண்டவர் உங்களை அழைப்பு கொடுத்து அவருடைய ராஜ்யத்திற்கு வாங்கும்படி அழைக்கும் பொழுது நீங்கள் வேறே காரியங்களை வாங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை பார்க்கும்படியே பிஸியா வைப்பாம் பிசாசு. எழுதி வச்சுக்கோங்க. சில பேர் ரொம்ப பிஸியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேலை இல்லை, பணம் இல்லை, பார்வை. பார்வை. எங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, இதை பிரசங்கம் பண்றதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப லாபமோ? நிறைய பேர் அப்படி நினைச்சு ஊழியத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நிற்க வைக்கலனா ஒரு ஆள் நிற்க முடியாது. It's not a lucrative job.
ஒயிட் கலர் ஜாப்னு நினைச்சு ஊழியத்துக்கு வராதிங்க. இது வாழ்க்கையை அவருக்கென்று விட்டு கொடுத்து தான் வர முடியும். இல்லைனா பிடிப்பார், பிடிக்க வேண்டிய விதத்தில் வயலை கொண்டு பார்க்க வேண்டிய நிலைமை. அதுக்கு பிறகு அதுக்கு வேலி போடணும். திடீர்னு பார்த்தா உள்ள வேற ஒருத்த குடிசை வச்சுட்டான், அவனை துரத்தணும். எவ்வளவு லைஃப்ல தேவையற்ற பாரங்கள் கவலைகள் சேர்ந்து கொண்டு போகிறது ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்ற வழியில் இல்ல அப்படின்ற. கர்த்தர் வர சொல்கிற இடத்துக்கு வராம நம்ம போக கூடாத இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். பாரம் வராம என்ன செய்யும்? எத்தனை பேர் கேட்டீர்கள் இன்விடேஷனே ஃபீஸ்டுக்குங்க. ஐயோ என்ன பாருங்க, யாராவது ஃபீஸ்டுக்கு வர வேண்டாம வயலை பார்க்கலான்னு போவாங்களே, அதுவும் கொண்ட வயலை பார்க்க. இன்னொரு ஆளை பாருங்க, அதை விட ஜோக்கான பேர் வழி. ஐந்தேர் மாடு கொண்டேன், மாட்டை வாங்கிட்டேன், அஞ்சு மாடு நினைக்கிறேன், இல்ல ஐந்தேர் என்றால் பத்தா, பத்து மாடு, அதை சோதித்து பார்க்க போகிறேன். நல்லா இருக்கு. ஏயா வாங்கினது ஒரு மாடு கூட இல்லை, பத்து மாடா. இந்த பத்தையும் இப்பதான் சோதிக்க போறாராம். இதுல கலப்பு இருந்துச்சுன்னா முடிஞ்சதுக்கு அது. எவ்வளவு டைம் வேஸ்ட் உங்க லைஃப்ல? கர்த்தர் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு இன்விடேஷனோடு அவர் நிற்கும் பொழுது வந்து சேர வேண்டிய நான் வயலை பார்க்கவும் ஐந்தேறு மாடை சோதிக்கவும் சென்று கொண்டிருக்க இன்னொருத்தர் சொன்னார். அவர் அதை விட மேலானவர். பெண்ணை விவாகம் பண்ணின, வேற யார விவாகம் பண்ணுவாங்க? அது இந்த காலத்துல எல்லாம் அழுத்தி பேசணும். வேறொருவன் நல்ல வேலை அப்பா தெளிவா போடுறார். பேஸ்புக்ல தெரியாம பார்த்துட்டேன், பேர் ஆம்பளை பேரு, பேரை போட்டுட்டு சேஞ்ச்டு ஹர் ப்ரொஃபைல்னு ஆம்பளை போட்டோ வந்திருக்கு. ஆடியே போயிட்டான். கர்த்தாவே இதில் கை வைக்காம இருக்கிறது நமக்கு நல்லது. பேருன்னு ஆள் ஒன்று, உலகம் அதுதான். கர்த்தர் சொல்லுகிற வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது. அடேங்க அப்பா, உனக்கு கல்யாணம் பண்ணாலே அவ்வளோதான்பா. என்ன பாருங்க, சில பேருக்கு கல்யாணம் ஆனாலே கர்த்தர் இல்லாம போயிடுவார். ஏன்னா கர்த்தரை தவிர நிறைய காரியங்கள் பிஸி ஆயிடும். லைஃப்ல நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புவது மாத்திரமல்ல, இனிமேல் ஆண்டவருக்கு நேரம் கூடாது, முடியாது. எத்தனை பேர் நினைத்த விஷயம், கல்யாணம் ஆணு பிள்ளைகள் வந்தால் முடியாது, கர்த்தருக்கு முடியாது, கர்த்தருக்கு கூடாது, கர்த்தருக்கு கொடுக்க ஆகாது. எங்கே கொடுத்ததே கர்த்தர் என்றால் கர்த்தரே கூடாது என்ற நிலைமை எப்படி வந்தது? பிரேயர் பண்ணும்பொழுது பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்டு அழுத பொழுது கொடுத்ததே கர்த்தர் என்றால் இப்பொழுது கர்த்தருக்கே நேரம் இல்லைனா என்ன ஆவது? என்னை பாருங்கள், நான் முடிக்க விரும்பவில்லை, ஆனால் ஆராதனை முடிக்க போகிறோம். இந்த ஆண்டவர் கேட்கிறது ஒன்றே ஒன்றுதான், ஆயத்தம் பண்ணி உங்களுக்காகவே அழைப்பை கொடுத்த தேவன் என்று நின்று கொண்டிருக்கிறார் இங்கே. ஆனால் நான் வயலை பார்க்க போக வேண்டும், ஐந்தேர் மாடை சோதிக்க வேண்டும், விவாகம் நடந்தபடினால் கூடாது என்ற வார்த்தை இருக்கிறதா? இன்றைக்கு யாருக்கோ தெளிவாக நான் சொல்வது யாருக்கோ என்றால் ஒரு கூட்ட ஜனம், ஒரு கூட்ட ஜனம். உடைய வாழ்க்கையில நீங்கள் கூடாது, பார்க்க வேண்டும், சோதிக்க வேண்டும் என்று அநேக காரியங்களில் சிக்குண்டவர்களாய் தேவ பிள்ளையினை பார்த்து கொண்டிருங்கள். நீங்கள் சோதித்து கண்டுபிடித்தாலும் கண்டுபிடிக்க முடியாததை கர்த்தரிடத்தில் இருந்தால் காணும்படி கண்களை திறப்பார். அநேகம் பேர் சோதித்து சோதித்து சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்மை தீமை தெரியவில்லை, உறவுகளின் இலக்கணம் புரியவில்லை, உணவுக்கு அர்த்தம் தெரியவில்லை, அழைப்பித்ததன் முகாந்திரம் புரியவில்லை. கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் உன்னை அழைத்திருக்கும் பொழுது நீ ஏன் அந்த அழைப்புக்கு இணங்கி அங்கே சென்றாய்? அதனால் மூடினதுதான் உன் கண்கள். சிலருக்கு தீர்க்க தரிசனம் சொருகி கொண்டிருக்கிறது,
தேவன் அழைத்த பிறகு நீங்கள் வேறு அழைப்பை ஏற்றுக்கொண்டு சென்றிருக்கிறீர்கள். அதனால் உங்கள் கண்கள் மூடப்பட்ட நிலைமை. சோதிக்க தெரியவில்லை, சோதிக்க கூட தெரியவில்லை, எது சரி தவறு என்று தெரியவில்லை. பகுத்தறிவு கர்த்தரால் வருவது. நீங்கள் கர்த்தரிடத்தில் இருந்தால் கர்த்தர் உங்களை பகுத்தறிய கிருபை தருவார். இல்லை என்றால் எவ்வளவு திறமை, அனுபவம், பணம், பலம் இருந்து நீங்கள் சோதித்தாலும் நீங்கள் தோற்றுத்தான் போவீர்கள். உங்கள் வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வந்த ஸ்ட்ராட்டஜி பிசாசுது, தேவனுடையதா இல்ல. ஆனால் தேவனுடைய அழைப்பை விட்டு போனதினால் வந்தது. You are spending your time with somebody in someone's house and wasting your calling. You're wasting your calling. ஆண்டவர் சொல்கிறதை நான் சொல்லிவிடுகிறேன். கர்த்தர் சொன்ன இடத்துக்கு வந்து விடுங்கள். அந்த இடம் என்பது வெறும் சபையின் அமைப்பு அல்ல, சத்தியத்தின் அமைப்பு. இதற்குள் நான் வர விருப்பம் என்று சொல்லுகிறவர்களுக்கு மட்டும் ஒரு பாடல். சகோதர காட்வி, நான் என்னை தந்தேனே, இன்று தந்தேனே. இந்த பாட்டை நீங்கள் பாட முடியாட்டா பரவாயில்ல, டியூனுக்காக யாரும் பாடி விடாதிருங்கள். பாட விருப்பம்னா பாடுங்க, இல்லைனா ஆமீன் போகிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு போயிடுங்க. இட்ஸ் அப் டு, ஐ எம் சீரியஸ். ஏன் தெரியுமா? அழைப்பை வைத்து கொண்டு யாரும் விளையாட முடியாது, யாருமே விளையாட முடியாது. ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் மை ஓன் லைஃப். நோபடி கேன் பிளே வித் காட் ஆஃப்டர் யூ ஹவ் ரிசீவ் தி இன்விடேஷன் கன்சர்னிங் யுவர் காலிங். இஃப் யூ நாட் இன்வைட்டட் இட்ஸ் ஓகே. கர்த்தர் உங்களை கூப்பிடல, சபையே தெரியாது, சத்தியமே நான் பார்த்ததில்லை, இயேசு என்றால் என்ன என்றால் புரியாது தெரியாது என்றால் பரவாயில்லை. ஆனால் அழைத்த பிறகு, அழைக்கப்பட்ட நிலைமையை விட்டு வேறு இடத்திற்கு ஓடிக்கொண்டிருப்பேன் என்றால் நஷ்டம் எனக்குத்தான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு இல்லை. God can choose anybody else better than me, but I will lose my place and my opportunity. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், உன்னை விட்டு கொடுக்க உனக்கு மனம் இருந்தால், என்னுடைய அழைப்பிற்கு ஆம் என்று சொல்ல முடியும் என்றால் நீ வா என்று அழைக்கிறார். ஆமென். யாரையும் அவர் பலவந்தப்படுத்தவே இல்லை. எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். உங்களுடைய இடத்துல நீங்கள் எழுந்து நிற்பதற்கு முன்பாக இந்த அர்ப்பணிப்போடு எழுந்து நில்லுங்கள். பாருங்கள், என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் உங்களோடு இணைந்து நான் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியது இது ஒன்றுதான். ஆனால் இன்றுதான் அதை கொடுக்க முடியும், நாளை அல்ல. ஏனென்றால் எனக்கு நாளை என் கையில் இல்லை. இன்று கொடுத்த இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டு உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன். அப்பா, சித்தம் முழுவதும் எனக்கு புரியாவிட்டாலும், நான் என்ன செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாவிட்டாலும், என்னை கேட்கிற உமக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். என்னை நம்பி அழைக்கிற உம்மிடத்தில் நான் வந்து விடுகிறேன். என்னையும் நேசித்து பாத்திரவானாய் கருதி எந்த விருந்துக்கு அழைத்தீரே. யாருக்கும் இல்லாத இந்த ருசியை எனக்கு கொடுத்தீங்கப்பா. யாரும் ருசிக்காததை நான் ருசித்தாள், உலகம் ருசிக்க முடியாததை நான் ருசித்திருக்கிறேன். ராஜ்யத்தின் ருசி என்னன்னு எனக்கு தெரியும். அப்பாவோட அன்பை என்னன்னு நான் ருசித்திருக்கிறேன். அப்பாவோட அன்பை என்னன்னு எனக்கு தெரியும். தேவ பிள்ளையே, இந்த ருசியை விட்டுட்டு வேற எந்த ருசிக்காக ஓடினாய்? திரும்ப வா என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தொலைக்காட்சி என்னை பார்த்து கொண்டிருக்கிறாருமே நண்பரே, உலகம் ருசியாய் தெரிந்த நாட்கள் உண்டு, ஆனால் உனக்கு ருசியை கொடுத்து உன்னை கொன்று போட்டார்கள் அல்லவா. இயேசு உன்னை நேசிக்கிறபடினால் உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். ஏனென்றால் அவருக்கு நீ முக்கியம். அவருடைய அன்பு உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிற. இந்த காலை வழியில் அப்பா என்னை விட்டு கொடுத்தேன், என்னையே தந்தே, என்னை தாண்டி இந்த உலகத்தில் எனக்கு கொடுக்க உம்மிடத்தில் ஒன்றுமில்லை. என்னையே கொடுப்பதுதான் நீர் எதிர்பார்ப்பது. நான் கொடுத்து விடுகிறேன் அப்பா. என்னோடு கூட அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த ராஜ்யத்தின் ருசி தெரியுமே அப்பா.
உம்முடைய பிள்ளைகளை வேறு ருசி கவிழ்ப்பது இல்லை, எடுப்பது இல்லை, பிடிப்பது இல்லை, கவ்விக்கொள்வது இல்லை, சிறைச்சாலையில் வைப்பது இல்லை, அவருடைய அப்பம் குறைவுபடுவது இல்லை. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை யாவா? கொந்தளிக்கிற அலைகளின் இறைச்சிகளை அமர்த்துகிற கர்த்தர் இன்று உன்னோடு பேசுகிறார். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவா? அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவன் அப்பம் குறைவுபடுவதும் இல்லை என்று அலைகளை அமர்த்துகிற கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். சபையை ஆசுவதிக்கிறேன், கேட்டவர்களை ஆசுவதிக்கிறேன். நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆனால் பரலோக ராஜ்யத்திலே போஜனம் பண்ணுகிறதே பாக்கியம் என்று சொன்னானே, அந்த ருசியை வெளிச்சத்தை கொடுக்கவே இயேசு வந்தார். நான் தொலைக்காட்சியை பேசி பார்த்தே பேசட்டும், ஏனென்றால் இது சத்தியம். நீங்களும் நானும் சில காரியங்களை செய்யும் பொழுது அந்தரங்கங்கள் வெளியாக்கப்படுகிற இடமாய் இருப்பது இயேசு அந்த இடத்தில் இருந்தால் மட்டுமே. எழுதி வைப்பார்கள் எப்பொழுதுமே போஜனம் பண்ணுகிற இடத்திலே அதிகமாக இந்த காரியங்கள் அங்கே இருக்கும். பேனரில் வீட்டிலெல்லாம் வாட்ஸ் இஸ் அ சைலண்ட் லிசனர் டு ஆர் கான்வர்சேஷன். அதுக்கு முன்னாடி ஒரு வரி வரும், ஹீஸ் அ சைலண்ட் லிசனர் டு ஆர் கான்வர்சேஷன். நம்முடைய சம்பாஷணைகளை அமைதியாய் கேட்கிற ஒருவர் அங்கே இருக்கிறாராம், சாப்பிட்ற இடத்துல. ஏன்னா சத்தம் போட்டுட்டா நம்ம சத்தம் அடங்கிடும், அதனால அவர் அங்க போட மாட்டா, இங்க போடுவா. இந்த செய்தி எல்லாம் என்னுடைய மனதிலிருந்து வருகிறது என்று நினையாதிருங்கள். ஏனென்றால் நான் 1.5 மணி நேரம் தூங்கிவிட்டு வந்திருக்கிறேன், என்ன நடக்கும் என்றே தெரியாமல். என்ன பேச போகிறேன் என்று எப்பொழுதும் போலவே தெரியாமல் வந்தேன். உண்மை அதுதான். சபையை நேசிக்கிற பிரதான மேய்ப்பன் இங்கே இருக்கும் பொழுது ஆடாக எனக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. போஷிக்கிறவர் சரியாய் போஷிப்பா. மனுஷ மூளையிலிருந்து வருவதற்குத்தான் கவலைப்பட வேண்டும். எங்க நிறைய வாழ்க்கையிலே நிறைய சூழ்நிலையில அந்த வீட்டுக்கு போனா அங்க சாப்பிட்டா இந்த கூட்டத்தில் இருந்தா பாக்கியம் நினைக்கிற சாதாரண உலக வழக்கத்திலே யதார்த்தம் என்று வரும்பொழுது யார் பேச முடியும்? உங்களுடைய கண்களை பதார்த்தங்களை தாண்டி தேவன் இன்று யதார்த்தங்களான அவருடைய சத்தியத்திற்கு நேராக திருப்புகிறார். தேவ பிள்ளையே, உங்களுக்கு தேவ ராஜ்யத்தின் ருசி என்றால் என்ன என்று தெரியுமா? தேவராஜ்யத்தின் ருசி நமக்கு வருகிற ஒரு சத்தியம் அல்ல இது. முதலாவது நான் சொல்லுகிறேன், இது சவால். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது அவனுக்கு விருந்துக்குரிய முகாந்திரமும் தெரியும், அமைப்பும் இருந்தது, அழைக்கப்பட்ட நபர்களும் அவனுக்கு தெரியும். ஏனென்றால் அவனுடைய மனதிலே அந்த நபர்களுக்கு வேண்டிய விருந்தைத்தான் அவன் ஆயத்தம் பண்ணியிருந்தான். வேறு ஒருவருக்கு அல்ல, என்னை கவனியுங்கள், வேறு ஒருவருக்கு அல்ல, அழைக்கப்பட்டவளுக்கு என்றுதான் விருந்து தயாரிக்கப்பட்டது. இன்விடேஷன். என்னை பாருங்கள், இஃப் யூ ஆர் இன்வைட்டட் டு சம் வெட்டிங் ஆர் சம் ஃபங்க்ஷன், யூ ஆர் கவுண்டட் ஆக்சுவலி ஃபார் தட் ஃபீஸ்ட். அந்த விருந்துக்கென்று நீங்கள் கணக்கெடுக்கப்பட்ட நபர். எனக்கு ஆச்சரியம் என்ன என்றால், ஒரு வீட்டிலே ஒரு இன்விடேஷன் கொடுத்தா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கும் எனக்கும் நன்றாகவே தெரியும், 10 பேராவது மினிமம் போவோம்.
அதுல இன்விடேஷன் இல்லாம போறவங்களும் இருப்பாங்க. யார் கேட்டாலும் இரு தரப்பிலும் பேசிக்கொண்டு சாப்பாட்டை முடித்து விட்டு வருவார்கள். ஆனால் ஆண்டவர் ராஜ்யத்தின் அழைப்பு அப்படி அல்ல. ஒரு ஆளுக்கு இன்விடேஷன் கொடுத்தா குடும்பமே புறப்படுற கதை இங்க இல்ல. அப்படி நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க சபையில, தெரியாம கால் வச்சுட்டேன். இன்னைக்கு பார்த்து கூட்டிட்டு போனீங்களே, யார் புதிதாய் வந்தார்களோ தெரியவில்லை. பத்து பேர்ல பதினொன்னு இல்லை இங்க. அது கல்யாணத்துல வேணா நடக்கும், நம்ம ஊர் கல்யாணங்கள்ல. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நடக்காது. ஆபிராமை கூப்பிட்டா லோத்து எதற்கு? ஒன்ன கூப்பிட்ட நீ வா. எள்ளு காயுதுனா எலி புழுக்க எதுக்குன்னு கேட்பாங்க. கலர் ஒன்னா இருந்து சைஸ் ஒன்னா இருந்தா ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு புரிந்தது? ஆமா ஆமா, நொந்து சொல்லிட்டாங்க. ஆபிராமே, நான் உன்னை அழைக்கிறேன், பெயர் எழுதியாத ஊரறியாத ஒரு புது தேசத்திற்கு நீ போவா என்று நான் உன்னை நம்புகிறேன். நீ என்னை நேசிக்கிறவன், நான் சொன்னால் செய்வாய், ஆம் என்பாய், புரியாது என்றாலும் போகிறேன் என்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஐயா, இது தனிப்பட்ட உறவு பேச்சு, கூட்டத்தில் ஒரு ஆளை ஏன் இருக்கணும்? மாமாம் போறாங்கன்னு மச்சாம் போகாம இருங்க, அது இல்ல தேவராஜ்யம். ஹலோ, நீங்க நினைக்கலாம் அவங்க போனாங்க நான் போனேன், என்ன அழைத்தார்கள் போனேன், என் சபை என்று நான் சொல்வதற்கு காரணம் எங்கள் குடும்பம் அங்கே இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்கவே கர்த்தர் வந்தார். தெரியுமா உங்களுக்கு, குடும்பத்தில் பிரிவினை முதல்ல வரும் இயேசுவை பின்பற்றினா. ஏன்னா ருசியில வித்தியாசம் வரும். கூட்டமா ருசிக்கிறோன்னா பிரியாணியை ருசிக்கலாம், ராஜ்யத்தின் போஜனத்தை ருசிக்க முடியாது. ஆண்டவரா பிரித்தாளுடைய அம்மே, ருசியில சண்டை வந்தா ஒன்னா சாப்பிட முடியாதுங்க. அதனாலதான் வீட்டுல பத்து வகையான சமையல். ஏன்னா எனக்கு இது பிடிக்கும், உனக்கு அது பிடிக்காது, அது உனக்கு பிடிக்கும், எனக்கு ஆகாது. சில பேருக்கு அரைச்சாதான் உள்ள இறங்கும். இங்க இருக்கிற தெருநாயே பிடிக்கலன்னா துப்புது. ருசி உண்மையா சொல்றேன், வாயில ஊட்டி விடுற துப்பி காட்டுது. ஏன் முன்னாடி நான் பிள்ளையதான் வளர்க்கல இன்னும், என்னை பாருங்கள். தேவன் பேசும் பொழுது ருசி மாறுகிறது. போஜனத்தின் போக்கே மாறுகிறது. மற்றவங்களாம் வாய்க்குள்ள போட்டு எங்க போகும் நமக்கு தெரியும், ஆனா ஆண்டவர் காதுக்குள்ள போட்டார்னா இருதயத்துல போய் என்ன ஆகுன்னு அவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அதனால நீ தீட்டு ஆகாது, துஷ்டத்தனம் கள்ளத்தனம் என்பதெல்லாம் ஐயா அம்மா பாத்திரத்தின் வெளிப்பிரகாரத்தை கடுவதில் வருவது அல்ல, பாத்திரத்தின் உள்புறத்தை கழுவுவதே பிரதானமானது. கலாச்சாரம் கர்த்தர் இல்லை என்றால் அபச்சாரம். அவ்வளவு உண்மை. ஐயா, நன்றாய் பாத்திரத்தை சுத்திகரிக்கிற ஜனங்கள் இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று அங்கேயும் பேசினவர் இயேசுதான். நீ தீட்டு என்று எதை சொல்லுகிறாய்? சாப்பிடுகிற பதார்த்தங்களில் தீட்டு இல்லை, சாப்பிடுகிற இருதயத்தில் தீட்டு இருக்கிறது. கேட்டதா உங்களுக்கு? பதார்த்தங்களை பிரிக்காதிருங்கள், யதார்த்தங்களை பேச வேண்டும் நாம். இதை சாப்பிட்டால் தீட்டு, அதை சாப்பிட்டால் தீட்டல, இது பரிசுத்தமான ஆகாரம், இதுல பன்றி கறி சாப்பிடலாமா கூடாதா என்பதே பெரிய டிஸ்கஷன்.
பன்றி சுபா மாறட்டும்னு கேட்கணும் நம்மளாம். ஓ மை காட், இதெல்லாம் ஆகாத சொன்னா சில பேர் பன்றி கறிய பேசுங்க சிஸ்டர். இந்த டிஸ்கஷன் எல்லாம் வேண்டாங்க. நீங்க எதையும் சாப்பிடுங்க, உயிரோடு இருந்தா போதும். ஆமென். ஏன்னா வாடணும் ஆண்டவருக்காக, ஓடணும் கர்த்தருக்காக. என்ன நான் சொன்னேன், உங்களுக்கு பலிபீடத்தின் அடைப்பு கிடைக்காதனால் இருக்கிற இடத்திலே பலிபீடத்தின் செயல்பாடுகள் நடக்கிறது. நீங்கள் அர்ப்பணிக்க முடியும் என்றால் உங்கள் விருப்பம், இல்லை என்றால் இன்னொரு செய்தி என்று சொல்லிவிட்டு போய்விடுங்கள், அதுவும் உங்கள் விருப்பம். இயேசு விருந்து சாலையில் இருந்தார், வீட்டில் இருந்தார் என்றால் விஷயங்கள் மாறுபடும். தேவ பிள்ளையே, நீங்க ஒரு வீட்டின் விருந்திற்கு செல்லும் பொழுது நான் சவாலாய் சொல்லுகிறேன், உங்கள் நிமித்தம் ருசி மாற்றப்பட வேண்டும். உங்கள் நிறைந்தவனின் வீடு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தில் இருந்தவருடைய வீடு. இயேசு போஜனம் பண்ணும்படி போயிருந்தார், அதுதான் இந்த அதிகாரத்தின் ஆரம்பம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் மூன்று காரியங்களை இந்த இடத்தில் செய்தார். நான் வந்திருக்கிற இடம் மூன்றாவது இடம். ஒரு நீர்க்கோவை மனுஷனை சுஸ்தமாக்கி பந்தியிலே கனமுள்ள இடத்தை தெரிந்து கொள்ள கூடாது என்று சொல்லிக் கொடுத்து பின்பாக ஒரு ஓமையை பேசினார். அதே விருந்து வீட்டிலே. என்னை பார்த்துக் கொண்டிருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனபானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று அவரோட கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் சொன்னான். என்னை பார்த்துக் கொண்டே இருங்கள், என்னை பார்த்துக் கொண்டே இருங்கள். பரிசேயனுடைய தலைவனுடைய வீட்டில் இருக்கிற அந்த பந்தி தான் பாக்கியம் என்று அநேகர் அந்த சமுதாயத்தில் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பரிசேயருக்கே தலைவனாய் இருந்தவருடைய வீடு. பரிசேயர்களே பெரியவர்கள், படித்தவர்கள், வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், சமுதாயத்தில் தனியான அந்தஸ்து பெற்றவர்கள், இவர்களுக்கே தலைவர் ஒருவர் இருப்பார் என்றால் அவருடைய வீட்டிற்கு செல்வதே பாக்கியம் என்று நினைத்தவர்கள் உண்டு. அதுவும் விருந்தில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் சாதாரணமானவர்கள் அழைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். இயேசுவுக்கு இருந்த பிரபலமான ஒரு கேள்விப்பட்டாலே அவரோ அவரை காண வேண்டும் என்று நினைத்த கூட்டங்களே அதிகரித்திருந்த காலகட்டங்களிலே இந்த பரிசேயனுடைய தலைவன் ஏன் அழைத்தான் என்பதற்கு முகாந்திரமே போஜனம் பண்ணும்படி. ஆனால் தேவன் பேச தொடங்கினார். என்னை பாருங்கள், அவர் பேசினதை கேட்டு அந்த பந்தி இருந்தவர்களில் ஒருவன் பிரமித்து போனான். அவன் சொன்னான், இவைகளை கேட்ட பொழுது அவன் சொன்னான், எவைகளை? இயேசு சொன்னவைகளை கேட்ட பொழுது அவன் சொன்னான், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனபானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். அவனுக்கு வெளிச்சம் கிடைத்தது எப்படிப்பட்ட வெளிச்சம் என்றால் ஆண்டவர் இயேசு என்ற அந்த வெளிச்சம் கிடைக்கவில்லை என்றாலும் இயேசு பேசின பொழுதே வெளிச்சம் வந்தது. ஐயோ, இப்படிப்பட்ட கோட்பாடுகளை தாற்பரியத்தை பேசுகிற ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவன் போஜனம் பண்ண முடியும் என்றால் அவன் பாக்கியவான். என்னை பாருங்கள், அநேகர் இங்கு இருக்கிற இடத்திலே தனிப்பட்ட நிலைமையிலே உங்களிடத்தில் ஒருவர் கேட்பார் என்றால் நீங்களும் இதைத்தான் சொல்வீர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். எத்தனை பேருக்கு உண்மை என்று புரிகிறது? சந்தோஷமா இருக்கிறேன், நானும் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏமே, விஷயம் இப்போதான் வருகிறது. எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது, எல்லாரும் சந்தோஷமாய் கேட்கிறோம், எனக்கும் அது அமைந்தால் பாக்கியம் என்றும் சொல்லுகிறோம். ஆனால் இயேசு இதற்கு பிறகு ஒரு வார்த்தையை சொன்னார், ஓமையை சொன்னார். ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். அநேகரை, என்னை பாருங்கள், அநேகரை அழைப்பித்தான். இவன் அழைப்பித்ததை விட மேலான ஒரு அழைப்பு. ஒரு சொசைட்டியில பெரிய ஆள் வீட்டுக்கு போய் சாப்பிடுகிற ஒரு ஆளுக்கு அதுவே பாக்கியம் என்று தோன்றும் என்றால் இயேசு பேசினதை கேட்ட ஒரு மனுஷன் சொல்லியே சொல்லிவிட்டான், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு ருசியை மாற்றி கொண்டிருந்தார், சாப்பாட்டின் ருசியை மாற்றி கொண்டிருந்தார். அநேகர் விருந்தின் வேளையிலே ராஜ்யத்தின் ருசியை விட
உலகத்தின் ருசிகளை பேசிக் கொண்டிருப்போம். உண்மைதானே? எத்தனை பேர் வீட்டிலே விருந்திலே ஆண்டவரை பற்றி பேசி இருக்கிறது? ஆண்டவருக்குரிய காரியங்களை பேசுகிறோம். விருந்துக்கு அழைக்கிறார்கள், பேசுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களின் பேச்சா என்று கூட சந்தேகம் வரும்படியான பேச்சுகள் நடக்கும். ஏனென்றால் ருசி வேறு. தேவ பிள்ளையை நான் சாப்பிடுவது சாப்பாடே ஆனாலும் என் வாயின் வார்த்தை ராஜ்யத்தின் போஜனத்தை பற்றி வருகிறது என்றால் அதுதான் மெய்யான சாப்பாடு. இது சரீரத்தின் சாப்பாடு மாத்திரமே. ஆனால் இயேசு பேசின பொழுது மெய்யான போஜனத்தையே பேசினவர். காரணம் அதுவே நிலைத்திருக்கும். விருந்துகள் வரும் போகும், ஆனால் விருப்பமானவர் நம்முடைய வாழ்க்கையில் தங்கி இருப்பார் என்றார் நித்திய விருந்துக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். உங்களுக்கு ஆசை இருக்கிறதா என்று தெரியாதனால் ஆண்டவர் விருப்பங்களை மாற்றுகிறார். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இயேசு பேசினால் விருப்பங்கள் மாற்றப்படுகிறது, ருசி மாற்றப்படுகிறது. அதைத்தான் இங்கே இருந்து நான் பேசுகிறேன். இந்த அடிப்படையில் பேசுகிறேன். வெறும் விருப்பம் என்று பேசாமல் ருசி என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? தேவ பிள்ளை, ஒரு மனுஷன் எவ்வளவு செல்வாக்கு நிறைந்தவன், பணம் படைத்தவன், படித்தவன், சமுதாயத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தை உடையவன், உங்களை அழைப்பித்து விருந்து கொடுத்தாலும் கிடைக்காத ருசி இயேசு பேசினால் கிடைக்கும். இது சாப்பாட்டை விட மேலானது. ஒரு மனுஷன் விருந்தை ஆயத்தப்படுத்தின பொழுது சாதாரணமாக ஆயத்தப்படுத்தவில்லை. என்ன ஒரு தைரியம் இருந்தால் அநேகரை இந்த விருந்துக்கு அழைப்பித்திருப்பான். ஏதோ ஒரு சாம்பாரும் தயிர் பச்சடியும் புதினா சட்னி வச்சு கூப்பிடவில்லை. அவன் விருந்துக்கு உரிய தன்மை அவனுக்கு தெரியும். அதை பங்கெடுத்து போஜனம் பண்ணும்படியான அமைப்பும் அவனுக்கு தெரியும். கவனிங்கள், விருந்தை மாத்திரம் அவன் தீர்மானிக்கவில்லை, விருந்தின் அமைப்பையும் தீர்மானித்தான். There's a system involved in taking part of the feast. There's a system involved. என்னுடைய சிஸ்டத்துல இருந்து கொண்டு அந்த சிஸ்டத்துக்குள்ள போக கூட முடியாது. நான் வைக்கிற பிரியாணிக்கு நான் கூப்பிடுகிற நபர்கள் என் பிரியாணியை பேசிவிட்டு உலகத்திலும் இருந்து விட்டு போய்விடலாம். மேக்சிமம் டைஜஷன் வரலாம், இல்லனா இன்டைஜஷன் ஆகலாம். சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக இருந்தும் இருக்கலாம், நிம்மதி போயும் இருக்கலாம். உலகத்தின் ருசி அவ்வளவுதாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் எல்லாருக்காதுக்கும் போகாது. நீங்க நினைக்காதீங்க பிரியாணியை பத்தி சிஸ்டர் பேசிட்டு இருக்காங்கன்னு. ஒரு விருந்து வீட்டில் இயேசு பேசினார். ஐயா, அம்மா கேட்ட மனுஷன் சத்தமாய் சொல்லிவிட்டான், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். யாருன்னு கூட அந்த மனுஷன் பேர் எழுதல. ஆனா ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பார். ஏன்னா பரிசெய்தி தலைவர் வீட்டிலே இன்னொரு தலைவர் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது சாதாரணமானவர்கள் கூட இருந்திருக்க மாட்டார்கள். இயேசு ஒரு ரிலிஜியஸ் லீடரா தெரிந்தார். அந்த இடத்துல லீடர்ஸ் கூட்டத்தில் லீடர்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த ருசியை அவர் ஒரு நாளும் அறிந்ததில்லை. பரிசெய்ந்த வீட்டின் பதார்த்தங்கள் தான் தெரியும், ஆனா யதார்த்தங்கள் தெரியாது. ஐயோ, நிறைய பேருக்கு பதார்த்தங்கள் தான் தெரியும். விருந்தில் கண்ணை திறந்தாலே அதுதான் தெரியும், யதார்த்தங்கள் தெரியாது. கூப்பிட்ட ஆள் யாருன்னு தெரியாது,
எதற்கு கூப்பிட்டார்கள் தெரியாது, ஏன் கூப்பிட்டார்கள் என்றும் தெரியாது, எதற்கு வழங்குகிறார்கள் என்றும் தெரியாது. கடைசியில் வழுக்கி விடுவார்கள். There's a proverb. There's a way to enter into someone's heart, and it's through their stomach. நன்றாய் சொன்னார். சில பேருக்கு ஸ்டமக் நிறைஞ்சாதான் ஹார்ட் நிறையும். ஒப்பீனியன்ஸ் வில் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த மெனு. உறவுகளே மாற்றப்படும் இலைக்காக. தேவ ஜனமே, இயேசு ஒரு வீட்டின் விருந்திற்கு போனார் என்றாலும் அவர் பேசின பொழுது ஒரு மனுஷன் சொல்லியே விட்டான். சாதாரணமானவன் அல்ல, பெயர் எல்லாரும் நின்ற வண்ணமாக லூக்கா 14:15-24 வரை எல்லாரும் ஒருமனப்பட்டு தெளிவாய் வாசிக்கலாம். லூக்கா 14:15-24 வரை. அவரோடே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர்மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகளருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். ஹலெலூயா. எல்லாரும் அமரலாம். ஹலெலூயா. என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களை பிரசங்கம் முடித்த பிறகு முன்பாக வாருங்கள், அர்ப்பணியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு நேரமும் சூழ்நிலையும் இங்கே இல்லாமல் போகலாம். நீங்கள் எவராயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிற வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய விஷயம் என்பது தனிப்பட்ட விஷயம். கூட்டத்தை பார்த்து செய்ய வேண்டாம். பாடல் பாடுவதினாலும் பாட வேண்டாம். கர்த்தர் இன்று நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தை குறிப்பிட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை. எந்த சூழ்நிலையில் எத்தனை வருஷ காலம் தேவனை அறிந்த ஒரு வாழ்க்கையில் நாம் இருந்தாலும், அர்ப்பணிப்பு என்று வரும்பொழுது எதை வேண்டுமானாலும் சில நேரம் கொடுத்து விடலாம். எதை கொடுக்க முடியாது என்றால் நம்முடைய சுயத்தை, நம்முடைய வழிகளை,
நமக்கென்று வைத்திருக்கிற விருப்பங்களை நம்முடைய பாதைகளை கொடுப்பது கடினம். வழக்கம் போல் ஒரு காணிக்கை போட்டுவிட்டு ஒரு செய்தியையும் கேட்டுவிட்டு ஆமீன் சொல்லிவிட்டு போகிறதுக்காக வந்ததாக நான் உங்களை இன்று பார்க்கவில்லை. எத்தனையோ வாரங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த ஓமையிலிருந்து சொல்ல வருகிறதான முக்கிய குறிப்பு என்பது அழைப்புக்கு ஆம் என்று சொல்வது. இந்த செய்தி எல்லாருக்கும் பொருந்தாது, ஆனால் கேட்கிறவர்கள் காது திறந்திருக்கும் என்றால் ஆம் என்று சொல்லுகிற அந்த சிலரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த கூட்டத்தில் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் நம்முடைய சுய முடிவு. யாரையும் தேவன் ஒரு நாளும் பலவந்தப்படுத்துவது இல்லவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அழைக்கப்பட்டதான ஒரு மேலான சிறப்பான பாதைக்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றால் தேவன் இடைப்படுகிறார். தேவன் இடைப்படவில்லை என்றால் தடைகள் இல்லாத வாழ்க்கை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேருக்கு புரிந்தது? நீங்களும் நானும் ஓடும் வரை ஓடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் தடுத்து நிறுத்துகிறார் அவருடைய திசைக்கு திரும்பும்படி, அவருடைய சித்தத்திற்கு ஆம் சொல்லும்படி, அவருடைய வார்த்தைக்கு உண்மையிலேயே விட்டு கொடுக்கும்படியாய் தேவன் தடைகளை உண்டாக்குகிறார். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் தடை இல்லாமல் நான் வாழ்வதை விட தேவனுக்கென்று தடைப்படுத்தப்பட்டு அவரால் ஆட்கொள்ளப்படுவது மேலானது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நான் தடை இல்லாத சுதந்திரமான என் வழிகளும் என் விருப்பங்களும் என் யோசனைகளும் நிலை நிற்கிற, என்னுடைய திட்டங்கள் நிறைவேறுகிற, என் சாதனைகளை அரங்கேற்றுகிற ஒரு பாதை எனக்கு வேண்டும் என்று நீங்கள் நினைத்து இயேசுவை பின்பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு பொருந்தாது. ஆனால் தேவன் உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்புகிறார் என்றால் எப்படியாகிலும் அந்த அழைப்பிற்கு ஆம் சொல்லுகிற அந்த மகளை மகனை அவருக்கென்று அவர் எடுப்பது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்தின் ருசியையும் தருகிறார். ருசி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. தேவ பிள்ளையே, ஆண்டவரை பின்பற்றுவது ருசியற்ற வாழ்க்கை என்று சிலர் நினைக்கலாம். காரணம், தேவ ராஜ்யத்தின் ருசி என்பதே தேவனால் கொடுக்கப்படுவது. உலகத்திலே ஏராளமான ருசிகள் உண்டு. பிசாசானவனால் கொடுக்கப்படுகிற ருசிகள், மாம்சம், உலகம், பிசாசு நிறைந்த இந்த சூழ்நிலைகளில் வாழ்கிற ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய திட்டத்திலும் நோக்கத்திலும் அழைப்பிலும் வருகிறதான ருசியை அறிந்து கொண்டால் மட்டுமே ஆம் சொல்ல முடியும். நீங்கள் வலுக்கட்டாயமாக பலவந்தமாக ஒன்றை செய்து தேவன் ஒன்றை சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இன்றை மனப்பூர்வமாக அர்ப்பணிக்கிற அந்த ருசியை மதிக்கிற ஒரு மனுஷியைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் ஒருவேளை இந்த பலிபீடத்திற்கு கடந்து வந்து முழங்கால் படியிட்டு அட வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் தேவன் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்கள் வாழ்க்கையை தரைமட்டமாக சமர்ப்பிக்க முடியும் என்றால் அந்த வாழ்க்கையை தான் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்ல செய்தி என்றோ பராக்கிரம நிறைந்த ஒரு செய்தி என்றோ நீங்கள் எதிர்பார்த்து வந்திருந்தாலும் செய்தியின் வல்லமையே பராக்கிரமமே அவருடைய திட்டத்தில் தான் இருக்கிறது. கர்த்தர் இந்த இடத்திலே ஒரு செய்தி சொல்வதற்கு முன்பாக மூன்று வித காரியங்களை ஒரு விருந்தின் நேரத்தில் பேசினார். நாம் விருந்துக்கு செல்லும் பொழுது ஒரு காலம் தேவராஜ்யத்தின் காரியங்களை பேசிக் கொள்வது கடினமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களில் நான் சொல்வது கிறிஸ்தவ வாழ்க்கை. விருந்துக்கு சென்றாலே நடக்கிற காரியங்கள் தேவனை பற்றி இருப்பதில்லை, தேவனுக்குரியதாகவும் இருப்பதில்லை. உலகங்கள், உலக வழக்கங்கள், உலக மக்களுடைய காரியங்கள், தாற்பயங்கள் விருந்தின் நேரத்தில் எப்படி இருக்கும் என்றால் இப்படித்தான் இருக்கும்.
தங்களுடைய சுய வழிகளில் உட்கார்ந்திருப்பார்கள், சுய யோசனைகளை பேசுவார்கள், உலக வடக்கத்தில் இருப்பார்கள். மேன்மையான ராஜ்யத்தின் பேச்செல்லாம் அங்கே செயல்படுவதில்லை. ஆனால் இயேசு ஒரு இடத்தில் விருந்தில் இருப்பார் என்றால் ராஜ்யம் அங்கே செயல்படும். இயேசு சாப்பிட சென்றவர் மாத்திரம் அல்ல, வித்தியாசமான ருசியையும் அறிமுகப்படுத்தினவர். ஆமென். உலகத்தில் இருக்கிறவர்கள் சாப்பாடு கொடுத்தாலும், அந்த சாப்பாட்டுக்கு அவர்கள் ருசியை வைத்திருந்தாலும், இந்த உலக மக்கள் அறியாத ஒரு ருசி, அவருடைய ராஜ்யத்திலிருந்து வருகிற அந்த ருசி இயேசுவால் மாத்திரமே அறிமுகப்படுத்தப்படுகிறது. வேறொருவரும் அதை செய்ய முடியாது. இந்த விருந்து நடந்த இடம் ஒரு பரிசேயனுடைய வீடு. ஆனால் பரிசேயரில் தலைவனாய் இருந்த ஒருவனுடைய வீடு. அப்படி என்றால் எவ்வளவு பெரிய வீடு என்று யோசியுங்கள். ஒரு தலைவனுடைய வீடு செல்வாக்குக்காக ருசி வைக்கப்படக்கூடாது. சிலருக்கு காது திறந்திருக்காது. ஐயா வன்கண்ணன், நிறைய பேர் கண்ணன் தான் பேர் வைக்கிறாங்க. வன்கண்ணன் யார் தெரியுமா? பொல்லாத கண்ணன். கண்ணனாலே நல்ல கண்ணு, அதனால்தான் கண்ணன் பேரு. ஆனா வன்கண்ணன் பைபிள் ஒரு ஆளுக்கு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொல்லாத கண். இவர்கள் நல்ல விருந்தை ஆயத்தம் பண்ணுவார்களாம். எதற்கு தெரியுமா? சாப்பிடுகிற ஆளை வலையில் சிக்க வைப்பதற்கு. அதனால் கத்த சொன்னார், நீ சாப்பிடும் பொழுதே அவன் தொண்டையிலே கத்தியை. ஐயோ, விருந்தை வைத்தவன் தொண்டையில் அல்ல, சாப்பிட உட்கார்ந்தோமே நம்முடைய தொண்டையில். நாம் எப்படிப்பட்ட ஆள்? சரியாய் விருந்து வைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு தொண்டையில கத்திய வைப்போம். விருந்துக்கு போற கூட்டமே சாப்பாட்டுக்காகவே போகிறார்கள். போய்விட்டு வரும்பொழுது அதர் பற்றியே பேசுவார்கள். நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல கல்யாணம். இதற்கே பயந்து பயந்து தாலிக்கு செலவிடுகிறார்களோ இல்லையே, சாப்பாட்டிற்கு செலவிடுகிறார்கள். அந்த தாலிக்கு அறுசுவை உணவு வேண்டுமே, அதை கொடுத்தால்தான் ஆசீர்வாதம். அதனாலே சொல்லுவார்கள், வரவங்களாம் வாழ்த்திட்டு போகும்படி சாப்பாடு கொடுங்க. பழுப்பு சாவே நான்வெஜ் இல்லாம சாப்பாடு போட்டேன். எங்கள் கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நான்வெஜ்ஜே இல்லை. நொந்துட்டாங்க சில பேர். எனக்கு அவர்கள் செல்லும் பொழுதே தெரிந்தது, போயும் போய் இந்த கல்யாணத்துக்கு வந்தேனே. யாருக்கு அக்கறை? எங்களால் அவ்வளவுதான் முடிந்தது. இந்த விரலுக்கு தக்க வீக்கம் வேணும், இல்லைன்னா என்ன வரும்? நகை சுத்தி தான் வரும். நான் கடன்பட்டு கல்யாணம் பண்ணிங்க, யார் பண்ண சொன்னா? யார் பண்ண சொன்னார்கள்? எப்பாடு பட்டாகிலும் கட்டன் வாங்கி கல்யாணம் ஏன் காட்டிக்கணும்? எவ்வளவு சூப்பர் கல்யாணம் பண்றோன்னு. அந்த ஒரு நாள் கூத்துக்குன்னு வாங்களே, இது கர்த்தர் முன்னாடி கூத்து அல்ல. இருந்தாலும் என் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவ, கம்பீரமாய் நடத்துகிறவ, ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா திருமண நாளை விட முக்கியம் திருமண வாழ்க்கை. ஹல்லேலூயா. வருகிறது இப்படிலாம் நாங்க தாங்க பேச முடியும், ஏன்னா நடத்தி காட்டி இருக்கிறோம் விஷயங்களை. எவ்வளோ பெரிய ரிஸ்க் இல்லை? பயங்கர ரிஸ்க். லைஃபே ரிஸ்க் தான். அதுதான் ராஜ்யம். ஒன்று இங்கே வரணும், இல்லை அங்கே ஓடிடணும். எட்டி கூட பார்க்க டைம் இல்லை, ஏன்னா எங்கள் ருசியெலாம் வேற மாதிரி. ருசி அட்ஜஸ்ட் ஆகிறவங்க தான் எட்டியாவது பார்க்கலாம், ருசி பிடிக்குன்றவங்க தான் கூட இருக்கலாம். இந்த அட்ஜஸ்ட் ஆகாதவங்க கிட்ட வர முடியாது. அதுதான் உங்க லைஃப்னா, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறவாதீர்கள். சிலர் ஒட்ட மாட்டார்கள் ராஜ்யத்துக்குள்ளேயே. சிலருக்கு உங்களுடைய பிரசன்ஸே ஆகாது. ருசி எங்க பிளேவர்ல பேச மாட்டேங்கிறாங்க. நாங்களும் அப்படிப்பட்ட ஆட்கள் ஒன்னா சேர்ந்தோம்னா அப்படி ஒன்னா பேசுற சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்டவங்க விருந்துக்கு வந்தாதான் ஓஹோன்னு இருக்கும்.
அதனால அந்த கூட்டத்தை மட்டும்தான் நாங்க சூஸ் பண்ணி கூப்பிடுவோம். உலகம் தெரியாம இயேசுவ கூப்பிட்டுட்டாங்க. இப்பதான் எனக்கு புரியுது. சரி வருவாரே, ஒரு லீடர் ஆச்சே, சொசைட்டியே கலங்கி கொண்டிருக்கிறதே, இயேசு என்றாலே திரும்பி பார்க்க வைக்கிறதே, கூப்பிட்டால் நமக்கு ஒரு பெருமையாக்கும், அந்தஸ்து இன்னும் உயரத்தானே போகும், அழைத்து பார்ப்போம் என்று தெரியாமல் அழைத்து விட்டார்கள். வந்தாரே மனிதன் சும்மா இருப்பாரா? சாப்பிட்டு விட்டு போவாரா? போக மாட்டார். எங்க சாப்பிட்ட வீட்டிலே பேசினா எப்படி இருக்கும்? எவனோ எங்கேயோ உட்காந்துட்டு போறான், உனக்கு என்னையா அப்படின்ற பேச்செல்லாம் பேசினார். எத்தனை பேருக்கு புரியுது? படிச்சு பாருங்க, புரியும். யாரோ வராங்க, எங்கேயோ உட்காறாங்க, எதையோ சாப்பிட்றாங்க. நீர் வந்து சாப்பிட்டு சென்று விடும். இதுல உமக்கு என்ன தேவையில்லாத பேச்சு? சில பேர் போஜனம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஆண்டவரை பற்றி பேசும் பொழுது சிலருக்கு நெருடலா இருக்கும். என்ன இவர்கள் சாப்பிட வந்த இடத்தில் இயேசுவை பேசுகிறார்கள், ராஜ்யத்தை பேசுகிறார்கள், அழைக்கப்பட்ட வாழ்க்கையின் பிரித்தெடுப்பை பேசுகிறார்கள். நம்முடைய சப்ஜெக்டுக்கு ஒத்து போகலேன்னு நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஒத்து போகாது. ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட நபர் நீங்கள், அழைப்பின் நிமித்தம் அழுகையின் பாதையில் பள்ளத்தாக்கில் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நினைவாய் இருக்கிறபடியினாலே, பிரித்தெடுத்தபடியினாலே, எந்த பங்கமும் வராதபடி பத்திரமாய் உங்களை காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். இது அழுகையின் பாதையே ஆனாலும் களிப்பான நீரூற்றாய் வரும். சத்தியத்தை பின்பற்றுகிற நீதிமானு கே மாறும். மழையும் குளங்களை நிரப்பும், மழையும் நிரப்பும். ஐயா, நீங்கள் நிரப்பப்படுவதே வாழ்க்கை என்று நினைப்பீர்கள் என்றால் மழையும் நிரப்பும், மழையும் நிரப்பும். ஏன் தெரியுமா? தண்ணி தான் வேணும் பள்ளத்தாக்குக்கு என்றால் மழை நிரப்பும். ஆனா மழையே இல்லாத வறண்ட பள்ளத்தாக்கிலே உங்கள் கண்களில் அழுகை மட்டும்தான் வந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நீரூற்றாக்கி கொண்டிருக்கிறாரே, இதுதான் ஆண்டவரால் நடக்கும். என்னை நிரப்புவது எது என்பதை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். எந்த ருசி உங்களை ஆளுகை செய்கிறது என்பதை ஆராய்ந்து கொள்ளுங்கள். எந்த உறவின் இலக்கணங்கள் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது அழைப்பின் அனுபவம், பிரித்தெடுப்பின் செய்தி. எல்லாருக்கும் இல்லை, இது எல்லாருக்கும் இல்லை. ஏன் தெரியுமா? இன்னும் நான் முதலாம் வசனத்தில் தான் இருக்கிறேன். ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். சப்போர் த ஃபர்ஸ்ட் இன்விடேஷன். நான் சொன்னது போல விருந்துக்குரிய நபர்களை ஏற்கனவே தீர்மானித்து அந்த மனுஷன் அழைப்பித்தான். அழைப்பித்த பிறகு யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படியே விருந்து வேளையில், அப்படி என்றால் விருந்து ஆயத்தமாக்கப்பட்ட பின்பும் அழைப்பித்தான். என்னை பாருங்கள், என்னை பாருங்க. இன்விடேஷன் வாங்கும்பொழுது எல்லாம் சந்தோஷமாக வாங்கி கொண்டார்கள். சாப்பாட்டுக்கு வரணுமா? வருகிறோம். சாப்பாடு ரெடியாக இருக்குது, வாங்கன்னு சொல்லி திரும்பவும் அழைப்பித்தார்கள். ஏன் தெரியுமா? யூத முறைமையின்படி விருந்து ரெடியான உடனேயே அழைப்பார்கள். இரண்டாவது முறையாக விருந்து ஆயத்தம், என்னை பாருங்கள். 18-20 வரை மூன்று சாக்கு போக்குகள் என்று சொல்லுகிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். பார்க்க முடியும் என்ன சாக்கு என்றால் அங்கே போக்கு. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். இந்த போக்கு என்ன போக்குன்னா வயிற்று போக்கு அல்ல. இது போஜனத்தின் வேலை ஆயிற்றே, நாம் அதை இணைக்காமல் இருக்கவே முடியாது. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்றைக்காவது போஜனத்திற்கு அழைப்பிக்கும் பொழுது வயிற்றுப்போக்கு என்று யாராவது ஓடி இருக்கிறார்களா? சாப்பிட்டு வேணால் ஓடுவார்கள், சாப்பிடுவதற்கு முன்பாக ஓடவே மாட்டார்கள். ஏனென்றால் சாப்பாடு ஓடிவிடும்.
நம்முடைய வாழ்க்கையிலே ருசியை மாற்றுகிற இயேசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று ஒருவன் சொல்வதற்காக அவர் அங்கே வரவில்லை. ஏனென்றால் அதை உலகம் சொல்லும், அடைப்பித்தவன் சொல்லுவான், பரிசேயனின் தலைவனே சொல்லுவான். அதற்கு இயேசு தேவையில்லை. இயேசு பேசினார் என்றால் ஒருவன் சொல்ல வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று. இதுதான் ருசியின் வித்தியாசம். இந்த அழைப்பு வந்த பிறகும் ஆயத்தம் ஆன பிறகும் திரும்ப அழைப்பித்த பொழுது போக்கு சொல்ல தொடங்கினார்கள். என்ன போக்கு? ஒருவன் சொல்லுகிறான், நான் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும். நல்ல தமிழ் வார்த்தை. நான் அகத்தியமாய், அது என்ன வார்த்தை என்று என்னை கேட்காதிருங்கள். ஆங்கிலத்தில் படித்தால் சொல்ல வந்த விஷயமே நான் போய் பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றால் என்ன பாருங்க, நான் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் சொல்ல மாட்டேன், செய்தியே தீர்க்க தரிசனமா இருக்கிறபடினாலே என்னை பாருங்கள். நீங்க 100 முறை இந்த 101வது முறை மொய் எழுதுற மாதிரி எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் இழப்பும் நஷ்டமும் ஆண்டவருக்கு இல்லை, கேட்கிற நமக்கு தான். நீங்க நினைக்காதீங்க மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு சண்டேவும் மீட்டிங்கும் வந்து போகிறதுனால ஆண்டவர் மன்னித்து மன்னித்து என்னை வாழ்த்தி வளர்த்து கொண்டிருக்கிறார் என்று. ஆண்டவர் மன்னிப்பார், ஆனால் நேரத்தை நாம் இழக்கிறோம், காலங்களை நாம் தான் இழக்கிறோம். சாக்கு போக்கு சொன்னவங்க மன்னிப்பு கேட்டாங்க, ஆண்டரே மன்னிச்சிருங்க, ஐயா மன்னிச்சிருங்க, வர முடியாதுங்க. எங்க நீங்க திருமணத்துக்கு போகாம சாக்கு சொல்லுங்க, உங்களை இன்வைட் பண்ண ஒரு விருந்துக்கு போக முடியலையா சாக்கு சொல்லுங்க, என்ன மன்னிச்சிடுங்கன்னு கூட சொல்லுங்க, அது பரவாயில்லை. மன்னிப்பு கொடுத்து விட்டு எதிர்பார்க்கிற காரியம் மன்னிப்பையே கேட்டுக்கொண்டிருக்க அல்ல. மன்னிப்பு 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 எப்பொழுதும் மன்னிப்பு கேட்கிறோம், ஆனால் செய்ய சொல்லி கர்த்தர் அழைத்த காரியத்திற்கு விருப்பமே இல்லை. ஏனென்றால் ருசி மாறவில்லை. நீங்க நினைக்காதீங்க மன்னிப்பு கேட்கறதுனால எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னு. என்ன பாருங்க, நிறைய பேர் மன்னிப்பு இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனால் மார்க்கம் மாறவில்லை. வழிய மாற்ற இஷ்டம் இல்லை. மன்னிப்பானா எப்ப சண்டை வந்தாலும் சாரி சாரி மன்னிச்சிருங்க ஏசப்பா தப்பண்ணிட்டேன். எங்க என்னைக்கு மாற்ற போகிறோம் வழிகளை, ருசிகளை எப்ப மாற்ற போகிறோம்? கத்தர் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்ம மன்னிப்பு அல்ல. நான் மன்னிப்பு கேட்கறது கேட்டதினால எல்லாம் சரியாவது இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள் நீங்க மன்னிப்பு? நான் மன்னிப்பு கேட்டுட்டு வயல பார்க்க போயிட்டு இருந்தா கர்த்தருடைய வழியை எப்ப பார்ப்பது? வயல் முக்கியமா? முக்கியம். ஆண்டவருக்கு அடுத்து, ஆண்டவருக்கு மேலே இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? உங்க வியாபாரம் முக்கியம், வேலை முக்கியம், பிள்ளைகள் முக்கியம், குடும்பம் முக்கியம், ஆனா கர்த்தருக்கு அடுத்துதான் எல்லாம். என கொடுத்தவர் கர்த்தர், கத்தருக்கு மேல வைக்க கூடாது. சில பேர் நல்லா தூங்குவீங்க பரவாயில்ல, கேட்காமல் இருந்தாலே பாக்கியம் நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா கேட்டாதான் அர்ப்பணிக்கணும். அவர்கள் கேட்காமலேயே இருக்கிறார்கள் பாவம். நாம் அவர்களை எழுப்ப வேண்டாம், தூங்கட்டும். நீங்க நினைக்கிறீங்களா வீட்டில் வராத தூக்கமா இங்க வருதுன்னு? வருங்க. அவன் அங்க தூங்க வைக்கிறானா இல்லையோ, இங்க தூங்க வைப்பான். ஏனா ருசி மாறக்கூடாது. இயேசு இருக்கிற இடத்துல ருசி மாறும், போஜனத்தின் யதார்த்தங்கள் மாறும், போஜனத்தின் வழிகளும் மாறும். இந்த வாய் வழியாய் சாப்பிட்டு வாழ்கிற வாழ்க்கையை மாற்றிவிட்டு காது வழியாய் இருதயத்துக்குள் நுழைத்து எதையாகிலும் செய்து விடுவார். அது இயேசுவின் வழி. இன்றைக்கு இந்த வழியில் வந்தவர்கள் பாருங்கள், வந்திருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லுவேன். சரியா, வந்திருக்க வேண்டியவர்கள். வயலை பார்க்க போகிறேன், என்ன பாருங்க, என்ன பாருங்க, வயலை பார்க்க போகிறேன் என்று சொன்னானே இந்த மனுஷன். எப்ப பார்த்திருக்கணும் வயலை? வாங்கிறதுக்கு முன்னாடி, பின்னாடி இல்லை. சிலருடைய வாழ்க்கையில முன்னாடி செய்ய வேண்டியதை முன்னாடி செய்யாம
பின்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல டைம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், லைஃபே வேஸ்ட் சில பேருக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டியதை பின்னாடி செஞ்சாங்க. யார் பொண்ணு யார் பையன் அப்படின்னு எப்ப விசாரிக்கணுங்க? கல்யாணத்துக்கு நான் கண்டேன் கொண்டேன், அவளும் கண்டால் கொன்றாள், இதுதானே நடக்குது. எதுக்கு இவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில? இந்த இயேசுவோட மார்க்கத்துல வந்தா கண்ணு தெரியும்ன்றனா. ஐயா நீ இன்விடேஷன் வாங்கினாலும் சாப்பாடு ரெடியா இருக்குன்னா அங்க வர வேண்டியதானே. நான் வயலை கொண்டேன் அப்படின்னா ஏற்கனவே வாங்கிட்டாரு, வாங்கின வேலை ஏன் போய் பாக்குறேன்? வாங்கின பிறகா பாப்பாங்க? இவர் சொல்றாரு நான் வாங்கின வயலை போய் பார்க்கணும். என்னை பாருங்கள், ஆண்டவர் உங்களை அழைப்பு கொடுத்து அவருடைய ராஜ்யத்திற்கு வாங்கும்படி அழைக்கும் பொழுது நீங்கள் வேறே காரியங்களை வாங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை பார்க்கும்படியே பிஸியா வைப்பாம் பிசாசு. எழுதி வச்சுக்கோங்க. சில பேர் ரொம்ப பிஸியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேலை இல்லை, பணம் இல்லை, பார்வை. பார்வை எங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, இதை பிரசங்கம் பண்றதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப லாபமோ? நிறைய பேர் அப்படி நினைச்சு ஊழியத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நிற்க வைக்கலனா ஒரு ஆள் நிற்க முடியாது. இட்ஸ் நாட் எ லுக்ரேட்டிவ் ஜாப். ஒயிட் காலர் ஜாப்னு நினைச்சு ஊழியத்துக்கு வராதிங்க. இது வாழ்க்கையை அவருக்கென்று விட்டு கொடுத்து தான் வர முடியும். இல்லைன்னா பிடிப்பார், பிடிக்க வேண்டிய விதத்துல. வயலை கொண்டு பார்க்க வேண்டிய நிலைமை, அதுக்கு பிறகு அதுக்கு வேலி போடணும். திடீர்னு பார்த்தா உள்ள வேற ஒருத்த குடிசை வச்சுட்டான், அவனை துரத்தணும். எவ்வளவு லைஃப்ல தேவையற்ற பாரங்கள் கவலைகள் சேர்ந்து கொண்டு போகிறது ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்ற வழியில இல்ல அப்படின்ற. கர்த்தர் வர சொல்கிற இடத்துக்கு வராம நம்ம போக கூடாத இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். பாரம் வராம என்ன செய்யும்? எத்தனை பேர் கேட்டீர்கள்? இன்விடேஷனே ஃபீஸ்டுக்குங்க. ஐயோ என்ன பாருங்க, யாராவது ஃபீஸ்டுக்கு வர வேண்டாம வயலை பார்க்கலான்னு போவாங்களே, அதுவும் கொண்ட வயலை பார்க்க. இன்னொரு ஆளை பாருங்க, அதை விட ஜோக்கான பேர் வழி. ஐந்தேர் மாடு கொண்டே கொண்டேன், மாட்டை வாங்கிட்டேன், அஞ்சு மாடு நினைக்கிறேன். இல்ல ஐந்தேர் என்றால் பத்தா? பத்து மாடு. அதை சோதித்து பார்க்க போகிறேன். நல்லா இருக்கு. ஏயா வாங்கினது ஒரு மாடு கூட இல்ல, பத்து மாடா? இந்த பத்தையும் இப்பதான் சோதிக்க போறாராம். இதுல கலப்பு இருந்துச்சுன்னா முடிஞ்சதுக்கு அது. எவ்வளவு டைம் வேஸ்ட் உங்க லைஃப்ல? கர்த்தர் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு இன்விடேஷனோடு அவர் நிற்கும் பொழுது வந்து சேர வேண்டிய நான் வயலை பார்க்கவும் ஐந்தேறு மாடை சோதிக்கவும் சென்று கொண்டிருக்கிறேன். இன்னொருத்தர் சொன்னார், அவர் அதை விட மேலானவர், பெண்ணை விவாகம் பண்ணின. வேற யார விவாகம் பண்ணுவாங்க? அது இந்த காலத்துல எல்லாம் அழுத்தி பேசணும். வேறொருவன் நல்ல வேலை அப்பா தெளிவா போடுறார். பேஸ்புக்ல தெரியாம பார்த்துட்டேன், பேர் ஆம்பளை பேரு, பேரை போட்டுட்டு சேஞ்ச்டு ஹர் ப்ரொஃபைல்னு ஆம்பளை போட்டோ வந்திருக்கு. ஆடியே போயிட்டான். கர்த்தாவே இதுல கை வைக்காம இருக்கிறது நமக்கு நல்லது. பேருன்னு ஆள் ஒன்று, உலகம் அதுதான். கர்த்தர் சொல்லுகிற வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது. அடேங்கப்பா உனக்கு கல்யாணம் பண்ணாலே அவ்வளவுதான்ப்பா. என்ன பாருங்க, சில பேருக்கு கல்யாணம் ஆனாலே கர்த்தர் இல்லாம போயிடுவார். ஏன்னா கர்த்தரை தவிர நிறைய காரியங்கள் பிஸி ஆயிடும். லைஃப்ல நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புவது மாத்திரமல்ல, இனிமேல் ஆண்டவருக்கு நேரம் கூடாது, முடியாது
எத்தனை பேர் நினைத்த விஷயம், கல்யாணம் ஆணு பிள்ளைகள் வந்தால் முடியாது, கர்த்தருக்கு முடியாது, கர்த்தருக்கு கூடாது, கர்த்தருக்கு கொடுக்க ஆகாது. எங்கே கொடுத்ததே கர்த்தர் என்றால் கர்த்தரே கூடாது என்ற நிலைமை எப்படி வந்தது? பிரேயர் பண்ணும்பொழுது பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்டு அழுத பொழுது கொடுத்ததே கர்த்தர் என்றால் இப்பொழுது கர்த்தருக்கே நேரம் இல்லைனா என்ன ஆவது? என்னை பாருங்கள், நான் முடிக்க விரும்பவில்லை, ஆனால் ஆராதனை முடிக்க போகிறோம். இந்த ஆண்டவர் கேட்கிறது ஒன்றே ஒன்றுதான், ஆயத்தம் பண்ணி உங்களுக்காகவே அழைப்பை கொடுத்த தேவன் என்று நின்று கொண்டிருக்கிறார் இங்கே. ஆனால் நான் வயலை பார்க்க போக வேண்டும், ஐந்தேர் மாடை சோதிக்க வேண்டும், விவாகம் நடந்தபடினால் கூடாது என்ற வார்த்தை இருக்கிறதா? இன்றைக்கு யாருக்கோ தெளிவாக நான் சொல்வது, யாருக்கோ என்றால் ஒரு கூட்ட ஜனம், ஒரு கூட்ட ஜனம். உடைய வாழ்க்கையிலே நீங்கள் கூடாது பார்க்க வேண்டும்.